ஆக்சுவலாக கவுன்சிலர்னு ஒரு பொண்ணு அந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கணும். எப்பயும் உலகம் ஜாலியாக சோசியலாக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு போஸ்ட் பண்ணுறது இருந்தது. பட் லாஸ்ட் மினிட் ஒரு ஃபோன் தருது, அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணுறேன். சாரி நான் ஒரு பியூர் ஸ்டேட்டாக வரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறோம், நீ வந்து டூ ஹவர்ஸ் தானே, இது டூ ஹவர்ஸ் ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா நீங்கள் மேல் ஒன்று பொதுவாக சென்னையில் இருப்பாங்க, ஏன் நீங்க சேலத்தில் வச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம், என்ன காரணம், பட்ஜெட் தான், பணம் தான் காரணம், வேற என்ன காரணம். பட் அது மட்டுமே காரணம் இல்லை, அதோட ஒரு பெரிய காரணம் இருக்கு. சினிமா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட இப்ப கூட போய் கேட்டோம்னா தமிழ் சினிமா எங்க உருவானு கேட்டீங்கன்னா, நம்ம அது கூட தெரியாதா, நம்ம வடபழனி ஏஎம் ஸ்டூடியோ முன்னாடி ஒரு ஒன்றை சுற்றிட்டு இருக்கோம், அந்த மும்பைக்கு தான் தமிழ் சினிமா பார்த்தது அப்படின்னாங்க. அது ஆக்சுவலாக தப்பு, அது கிடையாது. தமிழ் சினிமாவோட உண்மையான தாய்மை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் தான். ஏன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு தன்னோட வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாதிரி ஆரம்பிச்சாரு சேலத்தில் எவ்வளவு மாறிடுச்சு. பட் இன்னைக்கும் ஏற்காடு அடிவாரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்ச் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கோம். அந்த ஆர்ச் தான் அந்த சினிமாக்கும் ஒரு சாட்சி. ஸோ அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த சேலம் மாவட்ட மண்ணில் நான் முதன் முதல்ல இனிமை இயக்குனர் லில்லி டாக்டர் ஆஃப் வாட்சாயனா அப்படிங்கிற ஒரு குறும்படம் திரையிடல் நிகழ்வு நடக்கிறத நினைச்சு நான் உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ரொம்ப பெருமைப்படுறேன். சிறிதும் பழைய ட்ரெண்ட், பழைய கான்செப்ட். இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ், அதை பத்தி பேசுனீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில? ஒரு 400 சில்லற படங்கள் வந்து சென்சார் ஆகியும் ரிலீஸ் ஆகாம முடங்கி இருக்கு. ஒரு 300 சில்லற படம் இன்னும் சென்சாரே ஆகாம இருக்கு. ஒரு 200 சில்லற படம் சென்சார் அளவுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிற லெவல்ல பாதிலே பிளாக் ஆகிருக்கு. வந்து பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு 50-100 குறும்படங்களாவது இணையத்துல பதிவேற்றம் செய்யப்படுது. இத்தனை படங்கள்ல இந்த லில்லி டாக்டர் ஆஃப் வாட்சாயனா அப்படிங்கிற குறும்படத்துல என்னப்பா ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இந்த லில்லி டாக்டர் ஆஃப் வாட்சாயனாவே ஸ்பெஷல் தான். சத்தியமா நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், இதுல நான் ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த குறும்படத்தை நான் டைரக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுக்காக நான் ஸ்பெஷல் சொல்றேன். உண்மையாளுமே ஸ்பெஷல் தான். அது என்ன ஸ்பெஷல் இருக்கு இதுல, பொதுவா ஒரு கதை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ஒரு மனுஷனோட மூலையில குதிச்சு அவன் கை வழியா இறங்கி காகிதத்துல எழுதுற எழுத்துக்கள் தான் கதை அப்படிங்கறத சத்தியமான ஏற்றுக்க முடியாது. வேற என்ன கதை, ஒரு கதைங்கிறது அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட படைப்பாளி அவன் வாழ்க்கையில நடந்த கேள்விப்பட்ட அவன் சந்தித்த சம்பவங்களின் போதை தான் அவன் எழுதுகிற கதையும் கதைக்களமும் திரைக்கதையும் அப்படிங்கிறத நான் முழுசா நம்புறேன். ஆக்சுவலி அந்த ஃபார்முலா கரெக்ட் நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில என்னுடைய லைஃப்ல நான் சந்திச்ச 3 முக்கிய சம்பவங்களின் பாதிப்பு, அந்த பாதிப்புகளின் தாக்கம் தான் இந்த லில்லியும் இந்த கதையும்
கதை களமும் திரைக்கதையும் அப்படின்னா சம்பவங்கள் அப்படின்னா பாதிப்பு. இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவோம். இந்த ஷேரிங் அப்புறம் தான் இந்த திருமணம் வந்து திரையிடம் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த குறும்படம் உருவாக காரணமா இருந்தவங்க, இந்த குறும்படத்துல பணிபுரிஞ்சவங்க, எனக்காகவும் இந்த கதைக்காகவும் உழைச்சவங்க, உடைய பர்சனல் லைஃப்ல மிக நெருக்கமா இருக்கிற ஒரு சில பேர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த சின்ன மேடையில முன்னாடி வந்து பேச போறாங்க. நாம பேசி நாலு பேர் கேட்கறது ஒரு வித சந்தோஷம் தான். அடுத்தவங்கள பேச வச்சு நாம கேட்கறதும் ஒரு வெற்றிக்கு சந்தோஷம் தான். நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நிறைய பேசுவாங்க, நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு விதமான ஒரு அனுபவமா இருக்கும். அவங்க வெளியில இவங்க எங்க பேச போறவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆர்வமா ஆசையா காத்துக்கிறேன். முதலாவதான் வந்து பேச போறவங்க இந்த குறும்படத்தோட தயாரிப்பாளர் திருமதி ஈஸ்வரி அவர்கள் பேச போறாங்க. இந்த கதை வந்து நான் நிறைய 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 பேருக்கு சொல்லி சந்திச்சிட்டோம். 3 வருஷமா ஒருத்தர் முன்வருஷம் அவங்க எல்லாருமே சினிமாவையே முழு நேர தொழிலா வச்சுட்டு இயங்கிருக்கிற மனிதர்கள். அப்படி இருக்கும்போது தான் இவங்களை பத்தின ஒரு தகவல் கிடைச்சி நான் போய் அவங்களை பாக்குறேன். சரி சொல்லிட்டோம், அதே மாதிரி இப்படி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நாங்க வந்து சந்திக்கிறேன். இவங்க வந்து ஒரு கலைக்கல்வியில தமிழ் பேராசிரியை, நம்ம பேராசிரியர் தாயத்தோட போறேன், அவர் சுத்த நிறைய பண்ணேன், என்ன பண்ண இப்படி சொன்னதெல்லாம் அப்பயும் அப்படிலாம் இப்பயும் ஞாபகம் இல்லை. அப்படி பக்க பக்கமா அடிச்சுங்க அடிச்சுல வர மாதிரி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா சரி வயிற்று பார்ப்ப ஏதோ சொல்ல வர அது பண்ணி என்ன தடையா இருக்கு பணமா தடையா சரிங்களா என்ன நீங்க பண்ணும் நீ எதை சொல்ல முடியாது சொல்லு நீ எப்படி எழுதுறீங்களோ அப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொந்த 10% தரணும் கிடையாது. பொய் சொல்றவனா இருக்கலாம், ஏமாத்துறவனா இருக்கலாம், அவங்க கொடுக்குற பணத்தை துணிக்கு ஓடி போறவனா இருக்கலாம், எது எப்படி வேணா இருக்கும். பட் அவங்க எதுவுமே யோசிக்கிறவங்க எந்த நம்பிக்கையில ஒரு தொகைக்கு ஒரு குடும்பத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற பணம் எப்படி வரும் ரிட்டர்ன் வருமோ வராதுன்னு கேரண்டி எல்லாம் கிடையாது, சத்தியமா கிடையாது. அப்படி இருந்துமே ஒரு பணம் பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவோம் டைப் அவங்க பேர் வரும்போது அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சத்தியமா ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ் சினிமாவில் நுழையணும், பெரிய பெரிய படங்கள் இயக்கணும் தயாரிக்கணும் எடுக்கணும் இதுதான் ஆசை. இந்த ஆசையை நோக்கி தான் முயற்சி பண்ணிருக்கோம். ஒவ்வொரு கான்டினென்ட்லயோட கற்பனை நான் சொல்லலை. ஒருவேளை நம்ம முயற்சி வெற்றி அடைஞ்சு நான் ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய படங்கள் பண்ணாலும் சரி அங்கேயும் நான் வந்து சொல்லுவேன் ஒரு முதல் தயாரிப்பாளர் ஏஆர் ஈஸ்வரி தான் அப்படின்னு. 6 மாசம் ஆயிடுச்சு ஷார்ட் ஃபிலிம் அவதாரத்தையும் கூட சீக்கிரம் எடுத்துட்டாங்க. 6 மாசத்துக்குள்ளே படம் ரெடி ஆயிடுச்சு. வீக்லி 2 டைம்ஸ் மந்த்லி 4 டைம்ஸ் இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க, ஈஸ்வரன் கால் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன், என்ன கேட்க போறான்னு தெரியல. நான் இன்வெஸ்ட் பண்ண போனேன் என்னாச்சு ரெடியா சில எப்படி சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு தாண்டிட்டே தான் லாஸ்ட் வீக் வந்து ஃபோன் கொடுத்தேன். அவனும் கூட சொல்ல மாட்டேன் உங்களை எவ்வளோ வந்து சாப்பிட்டீங்களா பொறுமையா பாருங்க. எப்ப வந்தாலும் நிச்சயமா மக்களை போய் சென்றடையும்.
பெரிய பேசு பொருள் இந்த கதையும் இந்த படமும் இருக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க போன வச்சு ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்றாங்க. அதுதான் லில்லி ப்ராடலாம் வாட்சாயனா அப்படிங்கிற ஒரு குறும்படம், சாதாரண ஒரு குறும்படம். அவருடைய தயாரிப்பாளர் ஏஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைப்படுத்துகிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லில்லி குறும்பட விழாவிற்கு, வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே சொல்ல முடியாது, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முழு காரணம் நம்முடைய இயக்குனர் சி லோகநாதன் அவர்கள். நான் நினைத்தேன் சென்னையிலிருந்து இன்னைக்கு வர முடியாதோ என்று நினைத்தேன். காரணம், திடீரென்று புயல் இருக்கிறது, 3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதனால அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கூட நான் யோசனை பண்ணி அவர்களிடத்துல தொடர்பு கொண்டு நான் பேசினேன். பேசும்போது, கார்த்தி கவலைப்படாதீங்க, என்ன புயல் இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப உள்ள மகிழ்ந்து போனோம். இந்த குறும்படம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிற சென்னையில எவ்வளவு குறும்படம் இல்ல பெரும்படம் எல்லா படம் எடுக்கிறதுக்கு இன்னும் இளைஞர்கள் தன்னுடைய கோப்புகளை சுமத்து கொண்டு எப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல இங்கு எனக்கு அருமையான இந்த நட்பு என்னை முதன் முதலிலே சந்தித்தது இயக்குனர் லோகநாதன் அவர்களும் ராஜா அவர்களும். என்னை மகளிர் கல்லூரி, எங்கள் கல்லூரி திருப்பூரிலே எல்லாஜி அரசு மகளிர் கல்லூரியிலே வந்து சந்தித்தார்கள். அந்த சந்தித்து அவர்களின் மீது எனக்கு நம்பிக்கை வந்ததற்கு காரணம், அறிமுகம் செய்ததற்கு காரணம் ராஜா, திரு ராஜா அவர்கள். அவர்களுக்கு தான் நான் முன்னாள் அவர்களை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி, ஏன்னா அவங்களை முன்னப்பின தெரியாது. அதனால அவருடைய அறிமுகம் எனக்கு சொல்லி சொன்னதுனால ஒரு நம்பிக்கை வந்தது. சரி என்று சொல்லி நான் குறும்படத்தில் கதை கேட்ட உடனே உடனே சொல்லி நான் சொன்ன உடனே, ஆனா சொல்றது பணம் கொடுக்கறது தெரியல, அது எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்யலாம், ஆனா அதுல இருந்து பாருங்க எவ்வளவு அதுல கஷ்டம். இந்த படத்தை பார்த்தா அவங்க நடிச்சிருக்காங்க, அது மட்டும்தான் தெரியும். அவங்க உழைப்பு இருக்கிறதே அது நான் நேரில் பார்த்தேன். என்னடா படம் எடுக்கும் போதும் மழை கொட்டிச்சு எடுக்க முடியாம, படம் வெளியிட்டு விடாமும் போதும் மழையா, அப்படியாவது மழை வரட்டுமே. குறும்படத்தும் போது எல்லாரும் குறும்படம் எடுக்கலாம் செய்யலாம் பண்ணலாம், ஆனால் ஒரு படத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சாதித்து காட்டிய சிவம். அதே போல நடிகர்களும் அப்படித்தான், ஓயாம ஏதோ கூப்பிடாங்க போறாங்க நடிச்சிருந்தா வந்துடலாம். அதோடு இல்ல, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பங்கு இருக்கிறதே திரும்ப திரும்ப உண்மையிலேயே அவங்க ஆத்ம பூர்வமாக அவங்கள் ஒவ்வொருவரும் நடித்து கொடுத்தார்கள். அதற்குதான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா சொல்வதற்கு நேரம் காலம் போதவில்லை. நான் சென்னையிலிருந்து இங்கே வந்து நமக்காக அப்படியெல்லாம் போகணும் இல்ல, போயாச்சு நடிச்சாச்சு போகணும் அவசியம் இல்லையே, வெளியிட்டு விட அவ்வளவு தூரம் இருந்து வரணுமா அப்படின்னு நினைக்க கூட தோணும். ஆனால் இவர்கள்லாம் சொன்ன இல்ல, ஏதோ சுதந்திரமாவும் இல்லை, இவ்வளவு அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி வச்சு சென்னையிலிருந்து சேலத்துக்கு அவருடைய பணிகளை ஒதுக்கி வச்சு இந்த நேரத்துக்கு நமக்காக இந்த வெளியீட்டு விழாவிற்காக நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே, அதற்கு எனக்கு எங்களுடைய இந்த குறும்படத்தின் சார்பிலே, உங்களின் சார்பிலே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளவா. அதை என்னத்தை வெளியிடுறாங்க, இதுக்கெல்லாம் போகணுமா, நமக்கு இன்னைக்கு 1 மே விடுமுறை நாளில் போய் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காம கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு எல்லாம் இன்னைக்கு அந்த அவருக்கு ரோகநாதன் மற்றவங்க உங்களுடைய நண்பர்கள் அழைப்பை ஏற்று நீங்க எல்லாம் வந்து கூடியிருக்கீர்களே, உங்களுக்கும் எனது மனமார்ந்த இதயபூர்வ தெரிவித்துள்ளீர்கள். நீங்கள் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அது அவருடைய
லோகநாதன் அவர்கள் வந்து சென்னையிலே படப்பிடிக்கும் போது என்ன நானும் ஒரு சின்ன வந்து போகணும் எதுக்குன்னு நேரில் பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கோம். பிறகு நான் வந்து பார்க்கிறேன், அந்த நாள் வந்து ரொம்ப மழை, விடாத மழை, அந்த மழைக்கு விடிய விடிய தூங்கவே இல்லை. இரண்டு நாள் சாப்பாடு இல்ல, சரியான நேரத்துல ரொம்ப கஷ்டம், அதை சொல்ல முடியாது, வாயால் நனைஞ்சுக்கிட்டே. அப்ப அங்கே இங்கேயும் எங்களெல்லாம் கவனிக்கணும், நான் கூப்பிடணும், அவங்கள ரொம்ப கஷ்டம். அந்த ரொம்ப கஷ்டப்படுத்தார் லோகநாதன் அவர்கள் பாக்கிறது எனக்கு பரிதாபமா இருக்கு, இதெல்லாம் தேவையான்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அனுபவம் இல்லை, ஏதோ கல்லூரிக்கு போறோம் வர்றோம், ஆனா எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, எவ்வளவு சுத்தராங்கன்னு பாருங்க, என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒரு உழைப்பு இருக்குதே, ஒரு படம் சாதாரண எடுத்துறது எதுவும் இல்லை. கௌசல்யா இன்னைக்கு வரலன்னு வருத்தப்பட்டாங்க, பரவாயில்ல, பெரிய இந்த குறும்படத்துல போய் பெரும்படத்துல எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வராம போகலாம், அதுக்கு வேண்டி படம் நின்று போயிடாது, அந்த படத்தை வேற யாராவது போட்டு அவங்க எடுத்துதான் செய்வாங்க. லோகநாத் இந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வெளியிலே வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல அவங்க வீட்டுல இல்லையா துணைவியார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுவோம். போகிறீங்க சொல்லிட்டா முடிஞ்சது, போக வேண்டாம், இதுல என்னத்தை கண்டீங்க இல்லையா, பெண்கள் சொல்லுவாங்க இல்லாத தலைவர்கள் இன்னைக்கு இப்ப வர்ற பொண்ணுகளும் அப்படிதான், நான் சொல்றதை கேட்கணும் இல்லன்னா உங்ககிட்ட வாழறது இல்லை அப்படி இந்த மாதிரி வந்துச்சு. அதனால இந்த அளவுக்கு அவங்க உரிமை கொடுத்து இடம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து இல்லையா அவங்க வீட்டுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே போலதான் எல்லாரையும், அதே போல லில்லி அவரோட டில்லி கூட அவங்க கூட வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு உடனே இருந்து அவங்களும் அந்த அந்த பகுதி அதை எடுத்த லில்லி பகுதி நான் பாக்குறேன், நல்லா காத்திருந்தாப்ல மழை நல்லா கொக்குது, கொசு ஒரு லட்சக்கணக்கில் அந்த இடத்துல அந்த கொசு இப்ப என்னால நிக்கவே முடியல, சத்தியமா சொல்றேன். அந்த அப்ப அங்க வாழ்ற மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதை என்னால உணர முடிஞ்சது, மக்கள் அங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறது என்னால உண்மையிலேயே இப்படியும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையிலங்கிறத நேரில் பார்க்கலாம். ரொம்ப ஒவ்வொருவரும் சொல்லிட்டே போறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி வாழ்ந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி நேர்ல நம்ம சந்திக்கணும், பார்க்கணும், அப்புறம் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்னை வந்தேன். சென்னையில வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு நேரத்துல வந்து நான் வருவேன், தாய் கடையில நான் வரணுங்கிறதுக்காக வந்து அதனால நேர்ல இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுடைய உழைப்பு அவர் ஐயா சக்திவேல் ஐயா வந்து முதல்ந்து கடைசி வரைக்கும் அவரோட வந்து உதவி செஞ்சாரு. பானு அம்மாவும் சரி, கார்த்தி இங்கே அவங்களுடைய கதாநாயகம் அவங்க, ஆனா அவங்களை நான் பார்க்கல, அவங்க நான் பாரு நான் வந்தன்னைக்கு எங்களை நான் பார்க்கல. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜீவா ராஜா சொல்லிட்டே போட இந்த குறும்படத்துக்கு உழைக்க மற்ற அனைவரும் ஒவ்வொருவரும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மனமாற அவங்களுக்கு வணக்கங்களையும் நன்றிகளையும். கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க, யார் கஷ்டப்படாம இருக்கா, எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம், எது ஈஸியா கிடைக்கிறது ஒண்ணுமே கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு கஷ்டமாவே தெரியல. உங்களையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ இருக்கு, எவ்வளவு தூரம் போகணும். நன்றி மா, வார்த்தைகள் நன்றி. நீங்க சொல்லுவதான் தெரியல, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியல, மறந்துடுச்சு. சரி, அடுத்ததான் மேடைக்கு வரப்போவர் வந்து சத்தியமா இந்த குறும்படத்துக்கும் அவருக்கும் ஒரு துணியளவுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இந்த மேடையில இருந்து நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவரு தான் முக்கிய காரணம். ஒரு சின்ன பிளாஸ்பேக் மட்டும் போயிருந்தோம்னா தனியா டைம் இருக்கு, பண்ணிக்கிறீங்க சின்ன பிளாஸ்பேக் கொண்டு போயிருந்தோம். ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலம் மாவட்டம் அம்மா கிட்ட சாமி தெரு, இந்த சாமி தெருவில் தான் என்னுடைய குடும்பம் இருந்தது. அதுல எங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் மட்டும் விடிச்சதும் அந்த சாமி தெருவோட குளூ பிரிண்ட் எடுத்து பார்த்தாரு. இன்னைக்கு எந்த வீட்டு பொண்ணுக்கு லவ் எடுத்து தரலாம், இந்த லெட்டர் டெலிவரி பண்றோம் நாங்க. அப்படின்னா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும் எனக்கு,
பயங்கரமான காதல் மன்னன் அவனு பங்கு வச்சுக்கிட்டு இன்பாக்கம் பேண்ட்டு கட்டி வச்ச பேண்ட்டு காதலை கழுத்தேன் காதலுக்கு ஒரு வித்தியாசமா ஸ்டைல நல்லா இருந்தது மனுஷன் லெட்டர் கொடுத்து விடுவாரு நான் வந்து அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போவேன் லெட்டர் ஜோக்கெல்லாம் வச்சுட்டு போக மாட்டேன் எத்தா கையில தான் வச்சுட்டு போவோம் சுத்திக்கிட்டே நான் இப்போ காட்டிக்கிட்டே போவேன் லெட்டர் லெட்டர் கரெக்டா அந்த குறிப்பிட்ட பொண்ணு வீடு சொல்லி அனுப்புனார்ல அவங்க வீட்டுக்கு போயிடும் போகும்போது அந்த வீட்டு பெரியவங்க கிட்ட மாட்டிதான் மாட்டினவுடனே அந்த வீட்டு பெரியவங்க கேட்பாங்க என்னடா அது கையில லவ் லெட்டர் யாருக்குடா உங்க வீட்டு பொண்ணுக்குதான் யாரா கொடுக்க சொன்னது சொல்ல முடியாது ஏய் அடிச்சு இன்னிதான் பிச்சை இருக்குங்க சொல்லுதா இருக்கும் உயிரே கொண்டு சொல்ல மாட்டேன் ஆனா அஞ்சு ரூபா கொடுத்தா சொல்லிடுவோம் காசு வாங்க என் சித்தப்பா தான் கொடுத்தாரு என் சித்தப்பா தான் வந்திருக்கு சித்தப்பா தான் வந்திருக்காரு ஆக்சுவலா சித்தப்பா சுத்தமா பிடிக்காது வெரி பேட் சித்தப்பா ஏன்னா ஒரு அண்ணன் பையனா என்னையும் அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஏதோ பஞ்சாயத்து மட்டும் ஓடி போயிடுவாரு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சு தான் வருவாரு சென்னையில இருந்து தான் வருவாரு அது தெரிஞ்சுக்கவே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு வீட்டுல யாரும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க அவரு வீட்டுல யாருக்கிட்ட பேச மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் பேசுவாரு பேசுறது எல்லாமே சினிமா 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 பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு அப்பதான் தெரிஞ்சுதான் ஒரு சினிமா இருக்காரு நைட் டைம்ல நிலா வெளிச்சத்துல தெரு வெளிச்சத்துல வீட்டு வாசத்துல உட்காந்து இன்னும் அந்த நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கு நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த கதைகள் எல்லாமே என்னுடைய டீனேஜ் பருவத்துல அதாவது ஒரு கதை சொல்லி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த கதைகள்லாம் நான் பெரிய திரையில பாக்குறேன் பெரிய பெரிய படங்களா பாக்குறேன் கதை வந்து திருடப்படவில்லை பகிரப்பட்டது என்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய பேர்ட்ட சொல்லுவார் இல்லையா அப்படியே பாஸ் பை பாஸ் போய் ஒரு பெரிய பணம் படைத்தவன் கையில மாற்றும் போது ஒரு படைப்படை வச்சு எடுத்துடுறாங்க பட் எத்தனை பேர்ட்ட நான் சொன்ன நம்புவோம்னு தெரியல நிறைய படங்கள் அவர் சொன்ன கதைகள் தான் எல்லாமே பிளாக் பஸ்டர் மூவிஸ் படைப்பாளி வந்து நேற்று என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க கூடாதுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் எதை எப்ப எங்க சொன்னா அது எப்படி ரசிக்கப்படும் எப்படி மக்களை கவரும் அப்படிங்கிறத நிறைய சொல்லிட்டு இருக்காரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அந்த குறும்படம் எடுத்தது தான் எதேச்சியா அவர் எனக்கு கால் பண்ணாரு வெளி வட்டாரத்துல யாருக்கிட்டையுமே நான் படம் பர்சனலா காட்ட டைம் அந்த அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு மிக நல்ல படம் சொல்ற படத்தெல்லாம் ஆயிரம் தவறு சொல்லுவார் இங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பட் இந்த குறும்படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கடா அப்படின்ட்டாரு சத்தியமா நீங்களா எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு தெரியும் அவர் வந்து எனக்காக தான் சொல்றாரு கிடையாது திரும்ப திரும்ப கேட்கிறேன் நல்லா பண்ணிருக்கிறேன் அப்படிங்கும் போது அதுதான் எனக்கு கிடைத்த உண்மையான வெற்றி திரு ஏஎஸ் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது முதல் மேடை கடைசி எனக்கு அப்பா வச்ச பேர் லோகநாத் அதாவது ஜாதகத்துல என் பேர் லோகநாத்னு வச்சாங்க எனக்கும் மேச ராசி பரணி நினைக்கிறேன் அது யாருக்கும் தெரியாது அது ஒரு பீரியட்ல அந்த பேரை மாத்தி விஜய்க்கு மாறி எங்க அப்பா வச்சிட்டாரு காரணம் அவங்க ஸ்கூல்ல வந்து நிறைய படிச்ச ஒரு பையனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது சமயமான லோகத்தை நான் சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஒரு காரணமா நீ சொல்லிட்ட சினிமா எனக்கு சினிமா பெரிய பேஷன் சின்ன வயசுல இருந்தேன் ரெண்டு விஷயங்கள் நான் வந்து நான் சொல்றது முதல்ல லோகம் சொன்னதுனால அந்த அந்த விஷயங்கள்லாம் நான் யார்கிட்டயும் பெருசா ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட் கூட இருந்திருக்கேன் என் கூட இருந்து சக அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் இன்னைக்கு வந்து என்ன பெரிய லெவல் ப்ரொடியூசரா இருக்கிறாங்க
பட் யார்கிட்டயும் நான் கதை சொல்றேன் நானும் கேட்டது கிடையாது, கதை இருக்கா சொல்றியா அப்படின்னு அவனும் கேட்டது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மைண்ட்ல போயிட்டே இருந்தேன். எந்த டைரக்டர்கிட்ட இருந்தேன், எங்க போனது, எங்க வந்தது, எந்த கதையும் நான் எதுவுமே இங்க பேசுறது இல்லை. நான் உங்களை மாதிரி தான் நான் சைலண்டா பண்றேன். வரும்போது கூட சொன்னாரு, சீஃப் கெஸ்ட் யாராவது வருவாங்களான்னு சொன்னேன். கண்டிப்பா நான் என்னோட படமா இருந்தாலும் அதுதான், இதை தான் நான் கண்டிப்பா செய்வேன். அவன் அதை உருவாக்க மட்டும் சொன்னேன். நம்ம படத்தை பார்த்துக்கு யாராவது ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஒதுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். பணம் செலவு பண்றது இல்லை, டைம் ஒதுக்குறது, லைஃப்ல டைம் ஒதுக்குறது பெரிய விஷயம். ஸோ உன்னோட அழைப்பேற்று வர்றது எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இப்போ அதில் என்ன மாற்றம் முடியாது வரும். பட் யாருக்கும் நான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதுதான், அவங்க டைம் இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் கூப்பிட்டுக்கானே வேற வழி இல்லையங்கிறதுக்காக வர மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் இருந்தாலும் முடிஞ்சவரை எல்லார்ட்டையும் இன்டிபெண்ட் பண்ணேன். ஒரு சிலர் மட்டும் வந்தாங்க, சென்னையில இருந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே என் சர்க்கிள் வரல. அதனுடைய அர்த்தம் உண்டு, நான் லவ் கிட்ட கூட நான் சொல்லல. அப்புறம் அவங்களுக்கு இப்ப ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், யாராவது தொகுத்து வளர்ந்துருக்கு வருவாங்க, பட் அவங்க வரல, அதனால வேற வழி இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி. இப்ப சமீபம் ஒரு பாலச்சந்திர படத்துல இந்த சீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரு, தொகுத்து வழங்குற யாரோ வரலன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஹோட்டல்ல திடீர்னு வந்து ஏதாவது பெருசா என்னால ரிசப்ஷன்ல கொடுக்க முடியும், ஹோட்டல்ஸ் வந்த கெஸ்ட் என்னால கொடுக்க முடியுங்கன்னா திடீர்னு உப்புமா கட்டி கொடுத்துருவோம். அந்த உப்புமா மாதிரி தான் நான் சில நேரம் உப்புமாவும் ஒரு சிக்கும் சொல்லுவேன். அது செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாலே ஜெலோ சொன்ன ஸ்டேஜ் மட்டும் கூப்பிட்டு பண்ண வரதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் எதையும் பிளான் பண்ணிட்டு வரல. அங்கிருந்து நான் லோ பார்க்கணும் அவ்வளவுதான். இன்னும் நிறைய லோ இந்த மாதிரி மேலைகள் ஏறணும், ஜெயிக்கணும்னு நான் கடவுள் பிரார்த்திச்சுக்கிறேன். அவரோட உழைப்பு வந்து நானும் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். இந்த இது குறும்படத்தை என்ன காட்டிட்டு என்ன சொன்னாரு, எப்படி இருக்கு, ரொம்ப நேரம் வந்து என் கூட இல்லை காட்டிட்டு அவர் அங்கே போயிட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னேன், இது எங்க இருந்து எடுத்த, அதாவது இந்த கதையோட எது வரணும், ஒரு கதை எங்கேயாவது வந்து கிடைச்சாதான் நம்ம எடுக்க முடியும். சும்மா வந்து ஏதோ உட்காந்து நம்ம எடுத்துறோம் அப்படி சொன்னாரு. இங்க வந்துச்சு இங்க எழுதுனா அப்படிதான் கிடையாது. நம்மள அது பெருசு பெரியால நிறைய கதைகள் இருக்கு. என்கிட்ட வந்து எத்தனை கதைகள் இருக்குன்னு கேட்டால் என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. ஒரு சில கதைகள் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். இன்னமும் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பத்திரமா இருக்கு. பட் அது சொன்னதுதான், அது சில இடங்கள் அப்படியே தவறி போனதுன்னு உண்டு. பட் அதை நினைச்சுன்னா என்னென்ன, ஒருவேளை நம்மளாலையும் வந்து கதை இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் கொண்ட அளவுக்கு திறமையான கதைகள் என்கிட்ட இருந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் பகிரப்பட்ட இடங்கள் சரியில்லை, அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்கிரீனும் நிறைய பேர் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் வந்து இப்போதான் அதுல இருந்து வெளியே வராங்க. அந்த அந்த வகையில வந்து அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் அதுதான். இன்னொரு லோகன் அதெல்லாம் என்ன மாதிரி நீ அப்படி இருந்துடக்கூடாது, ஜெயிச்சு வெளியே வரதுக்கான வழியை மட்டும் பாரு. நிறைய குறைகள்லாம் யாருக்கையும் பாராது. ஏன்னா இதெல்லாம் என்னோட அனுபவம், என்னோட அனுபவங்களை நான் அவருக்கு அவருக்கு கூட்டு சொல்லுவேன். செய்தி ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், பர்டிகுலராக எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ எங்கள் ஒரு சின்ன ஏரியா தான் இங்கே, அந்த ஏரியாவுக்குள்ள ஃபேமிலியிலேருந்து யாரும் இல்லை. அவர் சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. நான் சொன்னது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஏதோ சென்னையில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம். உண்மையிலே நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். நான் உனக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். பெரிய விஷயம் அது. அந்த இடத்துலையும் நீ முதல்ல ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் பெருசாக லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நிறைய ஒரு சிலர் என்னோட சினிமா நண்பர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கதையை நான் காட்டல, கதை சொன்னாங்க நல்ல விஷயம் எடுத்துருக்காங்க. யாரு ஏன்டா என்ன காட்டு அந்த படத்தை காட்டுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் காட்டல, ஏன்னா அபிஷியலா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேரம் வெயிட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு யார்ட்டையும் நான் பகிர்ந்துக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ நிறைய இடத்துல இருந்தா அப்பயே எனக்கு வந்து நல்ல படமா யாருன்னு கூட நான் சொல்லலை. அந்த மாதிரி அண்ணன் பையன் அப்படி இப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. படம் பார்த்தேன் ரீசெண்டா. இப்போ என்னோட கதையிலே கூட வந்து நண்பர்கிட்ட நான் சொல்லும் போது வந்து என்னோட கதைன்னு சொல்லணும்னா அது ஏற்கனவே பார்ப்பாங்க. ஒரு கதை ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும் போது அதை வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இல்லை எங்கேயோ படிச்சேன்னு சொல்லும் போது நல்லா இருக்கா நல்லா இருக்குமா நல்லா இருந்தா நல்லா, ஏன்னா எனக்காக அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. படிச்சேன் நல்லா தான் பாருங்க இந்த கதை, அதுக்கப்புறம் நான் சொல்ல என்னோட கதை தான் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா எடுத்துக்கணும் என்னோட கதைன்னு சொல்லும் போது வந்து சரி அவன் மனசு வருத்தப்படுவானுங்கிறதுக்காக ஏதோ சொல்லலாம். பட் அவன் அந்த பையன் பயத்தோடு தான் வந்து ஏதோ அந்த கதையை என்கிட்ட காட்டும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஒரு ஒரு படத்தை வந்து இப்படி எல்லாம் எடுத்திருப்போம் அப்படின்னா எடுத்திருப்போம் சொல்லும் போது வந்து அதை பத்தி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஏதோ பெருசா எதாவது பண்ணிருப்பாங்க, கடைசி படம் பார்க்கும்போது எதுதான் பேசினா எவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சினிமா துறையில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் அவன் சொல்லுவேன், ஆடியன்ஸ் மிரட்டுறத விட சினிமா துறையில இருக்கிறவங்க நீ மிரட்டிட்டீங்கன்னா நீ யாரு நீ காரி அவன் சொல்லு யாரும் ஒரு படம் பண்ணிருக்கான்னு அவங்க சொல்லணும். அவங்க சொல்ல வச்சுன்னா ஆடியன்ஸ் ஈஸியா உள்ள வந்துருவாங்க. அதை கண்டிப்பா செஞ்சிருக்காருங்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவனுக்கு தெரியலனும் கண்டிப்பா தெரியாதான் இருக்கும். எனக்கும் அவன் ரொம்ப பிடிக்கும் சித்தர்வா போயிடலாம். அடுத்து வந்து ஒண்ணும் நடக்கல, நச நச நசம் லைட் போயிடுச்சு, எது கொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, எதுவும் கிளிக் ஆக மாட்டேங்குது, என்னடா போல பேருதான் சொல்லிட்டு வெக்ஸாகி நம்ம பழமும் சுத்திட்டு இருப்போம். அவங்க எல்லாரோட லைஃப்லயும் ஒரு அனுபவம் வந்துருக்கும். அதே மாதிரிதான் எனக்கும், அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு நாள் இருந்தது. ஒரு கதையை வச்சுட்டு மூணு வருஷமா சரியா தூக்கமே இல்லாம தூங்க விட மாட்டேங்குது. இந்த கதை இங்கே ஓட வைக்கிறது, இங்கெங்கயோ கத்துக்க வைக்கிறது, தேட வைக்கிறது, ரிசர்ச் பண்ண வைக்கிறது, எதுவுமே பண்ண முடியலையே, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சில பேர் வருவாங்க. என்ன பார்த்து தெரியல, இந்த மாதிரி ஒரு பொருள் தெரியல, அது இங்க கிடைக்காது அங்க கிடைக்கும் போவாங்க, பணம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நண்பர்கள் அவங்களும் ஒருத்தரா இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் என்னை எதேச்சியா சந்திச்சு, என்னாச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் கேட்க வந்து நான் கேஷுவலா சொல்லி வித்தின் 2 மினிட்ஸ்ல ஈஸ்வரி அம்மாவோட நம்பர் எனக்கு கொடுத்து நீங்க போய் பாருங்க நீங்க ஜெயிப்பீங்க நல்லா பண்ணிச்சு அது பிஸ்னஸ் சென்னை போயிட்டாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு கேரக்டர் கூட சொல்லல, எதையுமே எதிர்பார்க்கல. உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு நீங்க போய் பண்ணுங்க ஜனம் கிளிக்கவும் சொல்லிட்டு போனவர்தான். இன்னைக்குதான் உங்க நேரில் பாக்குறேன். அவரு தான் இந்த ஷார்ட் பிலிம்ல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு ரோலில் வேலை செஞ்சுருக்காரு. நம்ம வந்து 1000 குதிரை வருது, 10,000 யானை வருது, 2 மோதி அடிச்சு சாவுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எழுதிடும். பட் அதை படமாக்கும் போது தான் பணங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஷார்ட் டைம்ல கூட அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஷார்ட் டைம் இந்த ஷூட்டிங் டைம் வந்து நாங்கள் முடித்தோம். 2 இரவும் ஒரு பகல், அவ்வளோதான் ஷூட்டிங் டைம். அது என்ன காரணம்னா ஆர்கனைஸ் தான் காரணம், ப்ரிப்ரேஷன் தான் காரணம், சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னா கேட்பாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை உள்ள பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க.
நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காருமா, அவரு கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாரு, அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவாரு, கண்டிப்பா வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பண்ணுவாரு, அவர் வெற்றி எடுக்கிறாரு, மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி மீட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். சரிங்க, சாப்பிட்டு சரிங்க. கண்டிப்பா இது மட்டும் இல்ல, கண்டிப்பா பிக்ஸ் தியேட்டர்ல பாக்கலாம், அடுத்தது நெக்ஸ்ட் பண்ணா தியேட்டர்ல பாக்கலாம் அளவுக்கு கண்டிப்பா வருவது. கண்டிப்பா நம்ம சேலத்துல பண்ணிருக்காரு ஸ்கிரீனிங் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா மாடர்ன் தியேட்டர் தான் சொல்லியிருந்தாரு சேலத்துல முக்கியமா. சோ சேலத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, சாப்பிங்ஸ் பண்றேன், பீக்லிங் பண்றேன், ஆனா அந்த அளவுக்கு யாரும் பெருசா வரல. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய, ஆனா யாரும் பெருசா வரல. சென்னையாதான் மையமா கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அங்க பண்ணிட்டாலும் இங்கதான் கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சேலத்துல பண்ணிருக்க ஸ்கிரீனிங் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வெற்றி தான். அங்க இதே முதல் வெற்றி தான். கண்டிப்பா அடுத்தது பெரிய லெவல் பண்ணுவதே நம்பி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஒண்ணும் கிடையாது. காட்டு பசங்க அப்படி ஒருத்தர் எனக்கு கிடைச்சாரு, அவரு தான் இந்த குறும்படத்துல அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் வேலை செஞ்சிருக்காரு. நிறைய பொறுமைசாலி, பயங்கரமான பொறுமை சொல்லி, நீங்க வெளியே வெளியே ரெண்டு நாள் அவர்கிட்ட உட்காந்து பேசலாம், அவங்க கூட்டிகிட்டே இருப்பாரு, நல்லா இருக்காரு. ஒரு மாதிரி நம்ம எது பேசலாம் நம்ம சரிங்க, நல்லா இருக்காங்க, ஜாலியா இருக்கும். ஆனா இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒன்னு இருக்கு, என் கையெழுத்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன்னா இவருதான் கிரிக்கி பார்ப்பாங்கல்ல, அதுதான் என்னுடைய கையெழுத்த இருக்கும். சில சமயம் நான் இருந்து எனக்கே புரியாது, ஆனா அந்த மாதிரி நல்லா இருக்கும். பிஇல பிஇ பத்தலாது கையெழுத்து முத்து முத்தா இருக்கும். அந்த கையெழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றது இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆள் வேணும், நான் என்ன சொன்னாலும் சரிங்கிற மாதிரி ஒரு பையன் வேணும் போது சூப்பரா மாட்டினான் ஒரு பையன். அவ்வளவுதான். அந்த பையன் ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மதிக்கவே மாட்டேன். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு இடத்துல போயிட்டு ரே ராஜா காலையில சீக்கிரம் வந்துடுறா, ஸ்கிரிப்ட் எழுதணும் சீக்கிரம் வந்து வாங்க வாங்க வாங்க, அன்னைக்கு பெட்ரோல் யார் போறாரு. அதுதான் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா என்னால அது யாருக்கு கேட்க முடியல, முடியாது கரெக்ட் முடியாது. ஆனா அந்த பையன் வெளிப்படையா இருக்கான்ல, அந்த வெளிப்படைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நான் பெற்றோர்கள் காசு கொடுத்து இங்க வந்துடா, சேர்த்தி வந்து செல்லம் உட்காருப்பா, சாப்பிட்டியா, டீ சாப்பிடுறியா, தண்ணி எல்லாத்தையும் பண்ணாலும் தலைவர் உட்காருவாரு, சூப்பரா இருக்கு. நிறைய கேள்வி கேட்பேன், நான் அவன் சொல்றேன் ஏன் எதுக்கு என்ன இருட என்ன சொல்லி முடிக்கவே இல்லை, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மறந்துட்டா இருந்தேன், சொல்லிட்டுதான் நேரத்தால இப்போ இந்த புஷிங் புஷ் பண்றது ஒருத்தன் காலையில 4 மணிக்கு அவளால எந்திரிக்க முடியாது, புஷ் பண்ணாதான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு புஷிங், ஒரு ஆள்னா அந்த பையன் தான் பயங்கரமா விரட்டிட்டே இருப்பாங்க.
அவரோட இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி கொடுத்தாரு. எனக்கு பெருசா அவங்க மேல நம்பிக்கை உள்ளது ஏற்பன்னா ஸ்கிரிப்ட் சூப்பரா எழுதி கொடுத்தாரு. நான் நினைச்சது அப்படியே பேப்பர்ல வந்துச்சு. என்னுடைய ரோல் என்ன பேப்பர்ல ஸ்கிரீன் கொண்டு வரும் சிம்பிள் ஞாபகம். நிறைய பேர் ரமாக்க உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 300 மாற்றுத்திறனாளிகளை நான் சந்திச்சேன். இதை பற்றின விஷயங்களை கேட்டிருக்காங்க. நிறைய பேரை நான் வந்து ஃபேஸ்புக் மூலியமாக தான் சூஸ் பண்ணேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை நான் என்ன தேடி வர வைக்கல, நான் தான் அவங்களை தேடி இருந்தாங்க. என் கூட இவ்வளோ ராஜா வந்து தேடிப்பேன். திடீர்னு நைட்டு 11 மணிக்கு போகணும், நாளைக்கு 5 மணிக்கு பஸ் ஏறும், திருச்சிக்கு போகிறோம் அப்படின்றோம். சரிங்க அப்படின்றோம். அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் பர்சனல் எதுவுமே கேட்கறது இல்லை. சொல்லி நான் தூங்கிடுவேன். காலையில் 5 மணிக்கு பஸ் ஸ்டாப் நிற்பேன். போலாம் அப்படின்றோம். அந்த சிரத்தை முதல்ல ஒரு மனுஷனை நம்பணும், என்ன முழுசா நம்பணும். ஆனால் நானும் அவனை நம்புவேன். அவன் நம்பி கொடுத்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். இந்த செகண்ட் இந்த நிகழ்ச்சி இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கிறது அவனுடைய பங்கு, பெரிய பங்கு. எனக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன், நாம அவன் லேட். ரொம்ப ஹாப்பி ராஜா, ரொம்ப ஹாப்பி. லில்லி பேட்டர் ஆஃப் வாட்சாயனா அப்படிங்கிற குறும்படத்தோட அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீ ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னை பற்றி ரொம்ப பெருமை சொல்லுறேன். அதெல்லாம் கத்துக் கொடுத்த அவர் தான். எனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு சொல்லிடுறேன். எனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு சொல்லிடுறேன். 2015 இதே ஹோட்டலில் நானும் அவரும் பிக்னிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன், இது உண்மை. இங்கே தான் அவரோட எனக்கு அனுபவம் கிடைச்சது, அறிமுகம். இவர் சுரேஸ்வரன் ஒரு ஃப்ரெண்ட் என்பவர். ஆரம்பத்தில் எனக்கு ஸ்கூட்டர் கடை பிடிக்க தெரியாது. எல்லாமே இதான் சொல்லி சொல்லி என்னை வந்து புஷ் பண்ணி எல்லாம் கற்றுக்க எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்தாரு. இங்கிருந்து போயிட்டு திருப்பி அடுத்த ஒரு ஜாப் எங்களுக்கு கிடைச்சிது, எவ்வளோ பெட்டாக கிடைச்சிது. அங்கே போய் ஜாயின் பண்ணோம். அப்போ இவர் வெளில அப்போ வந்து வெளியில் பர்சனலாக ஜாப் பண்ணிட்டு இருந்தார். அவர் இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. நாங்களும் அவரை ஒரே டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. அதே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் யாரும் சொன்னாரு, அதான் லில்லி டாக்டர் வாட்சாயனா. அந்த ஸ்கிரிப்ட் அவசரமாதான் நான் புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுறோம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ அவனுக்கு எதுவுமே தெரியாது, சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ ஏதாவது கத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜீவான்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ பண்ணாரு. அவர் அந்த படத்தோட கேமராமேன் என்னை வீட்டது. அவரை போய் மீட் பண்ணேன். அவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு, கேரக்டர் மாதிரி தான் இருப்பாரு. நீ அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கா, நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போய் மீட் பண்ணோம். அப்போ ஒரு ஷார்ட்லேயும் ஒன்று பண்ணோம் இங்கேன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 3 ஷார்ட்லேயும் பண்ணோம், பட் மீஸ் ஆகலை. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லோ ஒரு நாள் குப்பே ஸ்கிரிப்டை சொன்னார், நல்லா இருந்தது, இது டெவலப் பண்ணலாம். சரி எப்போங்க நம்ம பண்ண போகிறோம் தெரியல. சரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னாரு. அவருக்கும் ஒரே வந்த போதே தெரியலன்னு ஒரு காலத்தை வந்தது. அது ஏன்னா எனக்குன்னு தெரியல, இப்போதான் புரிஞ்சது என்னன்னு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அவர் சுத்தமாக வராது அவருக்கு. நான் தான் எழுதி கொடுப்பேன் எல்லாமே, அது தெரியும். பர்சனலாக நிறையா பஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், அது இங்கே சொல்லக்கூடாது. ஜாலியாக போகல, அதனால தான் சொன்னேன். ஒரு ஆக்சுவலாக கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட் அவர். கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த ஸ்கிரிப்ட் கூத்துப்பட்டில் அவர் வந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, டீச் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்களே ஒரு ஷார்ட்லிங் மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு போட்டு காமிச்சிருக்க பிடிச்சிருந்தேன் எனக்கு. இல்லைங்க நான் இந்த ஒரு 2 செகண்ட் அவங்களை பார்த்தாவே நான் வந்து அவங்கள மாதிரி உங்களையும் நான் எல்லா ஸ்கிரிப்டும் சொல்லிடுவேன். எது கொடுத்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, அவங்களை பார்த்து எனக்கு அதே போதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னே ஸ்கிரிப்ட் எழுத கூப்பிட்டு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து ஸ்கிரிப்ட் எழுத கூப்பிட்டாரு. இங்க தான் குழு மட்டும் வெளியில் போங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போறோம். இங்க எந்த இடத்துலயுமே நீ ஃப்ரீயா உள்ள அலோவ் பண்ணல, அங்க மட்டும் அலோவ் பண்ணோம். பேக் நிறைய சாப்பாடு கட்டிக்கிட்டு உள்ள போயிட்டோம். 3 வேலையும் கட்டி உள்ள போயிட்டோம். போன உடனே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஒரு 40 பக்கம் ஒரு பேஜ் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. என்னங்க அப்படின்னா, இல்லை கூத்துப்பட்டலாம் ஆச்சு ஸ்கிரிப்ட், சீதாங்க யாரும் சொல்றீங்க அப்படின்னு. நம்ம ஸ்கிரிப்ட் எழுதான வந்தோம், இது யாரும் சொல்றீங்க அப்படின்னு. பக்கத்துல ஏதோ முடிச்சுட்டு இருக்குதுங்க, நீங்க சொல்லுங்க நான் சொல்ல எழுதிடுறேன் அப்படின்னு. இல்லை நான் பேப்பர் கொடுக்காது படிங்கினாரு. பத்திரிகையும் படிச்சா எதுவும் புரியல.
அவர்கிட்ட கடையில் எதுவும் புரியலைங்க அண்ணன், மறுபடியும் படிங்கண்ணா, மறுபடியும் புரியலைங்க அண்ணன், மறுபடியும் படிங்கண்ணா. அவ்வளோ நேரம் டைம் படித்தேன் புரிஞ்சிச்சு. அப்புறம் சரி என்ன படித்தா என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதில் இருக்கிற ஸ்கிரிப்டை ஒவ்வொன்றா சொன்னேன். அதுலேயே எங்க டீட்டெயில் சொன்னார், இது இப்படி இருக்கிறாஜா இப்படி இருக்காது, இப்படி தான் எங்கள் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சரி ஓகேங்க, அப்போ நான் கிளியர் ஆகலாம் அதில் அம்மான்னு சொல்லி கொடுத்தோன்னே பக்கத்தில் இருந்து பேனாக எடுத்துருந்தாரு. எடுத்தோடனே ஒவ்வொரு அவர் சொல்ல சொல்ல வாயில் சொல்ல சொல்ல எழுந்த எல்லாமே ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எழுதணும் அந்த ஸ்கிரிப்டை. ஒரு 4 பேஜ் தான் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு வீக்லி ஒரு நாள் தான் வந்து வீக் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, அந்த லீவ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போய் மறுபடியும் டெய்லியும் மாசம் வாரம் புதன்கிழமை மட்டும் போய் சோதிட்ட பண்ணி குட்டி உட்காந்து ஒரு 2 மாசமா ஸ்கிரிப்ட் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு நிறைய கஷ்டம் வந்தது. நல்லா பசிக்குள்ள சாப்பிட்டுருக்கீங்களா? ஒரு டே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் சில கரெக்ஷன் இருந்தது, அதெல்லாம் ரெடி பண்ணி ஓரளவு ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணுமோ சொல்லி எங்கிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம ராஜசேகர் ராஜா அவங்க மூலியமா நம்ம ஈஸ்வரியம் இன்ட்ரோ ஆனாங்க. அவங்க பார்த்து ஸ்கிரிப்ட் சொன்னோம். இந்த ஸ்கிரிப்ட் சொன்னால் ஏன்னா நாங்கள் போய் பார்த்த உடனே அவங்க லேடிங்கும் போது நாங்கள் பயந்துட்டோம். இந்த ஸ்கிரிப்ட் அவங்க சொன்னால் ஏற்றுப்பாங்களா, இந்த அளவுக்கு இருக்கு ஏற்றுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். போய் போய் சொன்ன உடனே ஒரு சில கரெக்ஷன் சொன்னாங்க. சொன்ன உடனே ஓகேப்பா பண்ணுங்க நான் ப்ரொடியூஸ் பண்றேன் சொன்ன உடனே எந்த இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொடியூசர் நான் மீட் பண்ணோம் பார்த்தோம், பட் ஆனால் அவங்க எல்லாம் சொன்னாங்க பதிலுங்க சொன்னாங்க. சரிங்க ப்ரொடியூசர் ரெடி ஆயிருக்காங்க எப்போ பண்ண போறோம் அதுவும் தெரியல அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரே வர தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே திடீர்னு தான் மீட் பண்ணுவாரு. அவர் சொன்ன மாதிரி ராஜா அங்க இருக்க வந்துரு அங்க இருக்க வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. திடீர்னு ஒரு சென்னை போனா வாங்கினாரு. போய் பார்த்தோம் எல்லாமே அவரு ஃப்ரெண்டு கார்த்தி அவர் ரொம்ப குடுத்துச்சு எங்களுக்கு, ஏன்னா ரூம் கொடுத்து ரொம்ப ஃப்ரீயா விட்டாரு எங்களை. அவங்க மட்டும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் ரொம்ப நன்றி. எல்லாமே ரெடி ஆகணும், லொகேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண உடனே நான் சொன்னாரு அதான் ஷூட்டிங் சேலம் இல்ல சென்னை அப்படின்னாரு. ஏங்க திடீர்னு மாத்திட்டீங்க இல்ல அங்க ரூம் செட்டப் எல்லாமே வந்து லொகேஷன் எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு, இதே மாதிரி மாத்த முடியாது நீ வந்துருங்க டக்குன்னு போனோம். எல்லாம் வந்தாங்க. நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் அவங்க யாரும் பாதிலாம் மீட் பண்ண முடியல. ஹீரோயின் ஹீரோயின் எல்லாம் மீட் பண்ண முடியாது போச்சு. அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க அவருக்கு, ஏன்னா எல்லாம் பார்க்க விட்டேங்க நீங்க எப்படி டேரக்ட் பண்றீங்க எதுவும் தெரிய பார்க்க விட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை வராதா நீ பாரு நான் கொடுத்த வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன் நீ அதை பாரு நீங்க போதும் எனக்கு அப்படின்னு ரொம்ப பெருமை. எல்லாமே பார்த்தவொடனே கடைசியாக வந்து ரொம்ப ஞாபகம் வந்து பானு மேடம் தான். இல்ல ஒரு இந்த அதான் சொன்னாங்க புரிசம் சொன்னாங்க கொசு ஃபுல்லாக அந்த சும்மா ஸ்லம் எல்லாமே ரொம்ப கழிச்சு சும்மா ஸ்லம் அந்த இடத்துல இருக்க முடியாதாலுமே. பட் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லா என்ன பண்ணி கொடுத்தாங்க அவங்க நம்ம அம்மா மேடம் அப்புறம் நம்ம ஐயா எல்லாருமே எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வீடியோ வீட மாலா ஷூட்டிங் எல்லாம் ஏகப்பட்ட இது ரொம்ப பிரச்சனை தான் போயிருந்தது. நல்லபடியாக ஸ்கிரிப்ட் முடிச்சோம் ரெடி ஆனது. நவம்பர்ல கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் 1 வீக் பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட வித்தின் 48 hours நான் ஸ்கிரிப்ட் முடிச்சிருந்தேன். ரெண்டே நைட்ல ஒரு பகல முடிச்சுட்டு வந்தோம். நல்லா வந்திருக்கு. அப்புறம் எடிட்டிங் நம்ம ஜீவா நல்லா சூப்பரா பண்ணுவாரு. அவரை ஃபர்ஸ்ட் படத்துக்கும் அந்த படத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் வரும் நல்லா பார்த்து கேட்டு போறாரு. அவருக்கு படம் எல்லாம் நிறைய படம் இருக்கு கேட்டு போற செம்ம டெவலப்மெண்ட். அவர் நான் அடிக்கடி அவர் சொன்னதான் நீங்க ஆட் பண்றீங்க இல்லை உங்களுக்கு கேமராமேன் எடிட்டிங் சமையல் இருக்கா நீங்க அவரை சும்மா ஃபோக்கஸ் பண்ணு சொல்லியிருந்தேன். சூப்பரா பண்ணியிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதுல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பேர் சொல்லியிருந்தேன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் சரி ப்ரோக்ராம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இதோட ரொம்ப முக்கியம்னா எனக்கு ஸ்டேஜ் ரொம்ப கிளியர் பயந்து ரொம்ப பயப்படுவாங்க. நான் ஒரு நேரம் இன்னும் பேசுறேன் அது காரணம் தான் புஷ் பண்ணிட்டே எல்லாத்துக்குமே. இன்னும் சாட்டா சிங்க சொல்லணும்னா டேரக்டர் பாலாவோட ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் இவருக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு சென்னையில் கூட எனக்கு ஒரு மூலியமான வாய்ப்பு கிடைச்சது. நீ போய் கோகே ராஜா நல்லா லைஃப் இருக்கு நீ பண்ணுன்ட்டு இல்லைங்க நான் உங்க கூட ஒர்க் பண்றாங்க அது போதுங்க அங்கே போய் என்ன கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட நீ கோகே ராஜா கூட நான் பாத்துக்கிறேன் சொன்னாரு. ஸ்கிரீனிங் அளவுக்கு வந்திருக்கு நல்லா போகணும் பார்த்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப நல்லா. அடுத்து மே 8 வந்து அதுக்கு 100 வச்சிருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் எண்ட்ல சொல்றோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.
முடிக்கணும்னு அங்கே சொல்லியிருக்கீங்களா தெரியும் அவங்களுக்கு கரெக்ட் தான். இப்ப நான் பேச மாட்டேன், தெளிவா பேசலாம். என்னன்னு தெரியல, பேகி அடிச்சிருச்சான்னு பேசுற பையன் கிடையாது. சின்ன பேரு போபாட் ராஜா, இன்னும் பயமா பேசிட்டான். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. அடுத்ததா நீங்க பாக்குற இந்த போஸ்டர்ஸ், டிசைன்ஸ், கேமரா, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டைட்டிலிங், பிஐ, ஆர்ஆர், பிஜிஎம், டப்பிங், இத்தனை டெக்னிக்கல் ஒர்க் கூட இன்சார்ஜ் நான் ஒருத்தர் நம்பினேன். எஸ்கே ஜீவா, இதுதான் ஒரு போட்டோ ஸ்டுடியோ நம்ம போடணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். 5 காப்பி 60 ரூபா, 6 காப்பி 70 ரூபா அப்படின்ட்டுருவோம். என்ன ஏது எதுவுமே கைகளில் ஒர்க்குமே பண்ணும். பட் அதே கேமரா எடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த சினிமா அவனுக்கு எடுத்தோடனே சோறு போடாது. பட்டினி தான் போடும், பட்டினி தான் போடும். அந்த பட்டினி கிடக்கிற காலத்திலயும் அவன் எவ்வளவு இன்வால்மெண்டா, இன்ட்ரெஸ்டா, டெடிக்கேஷனா, ஆனஸ்டா உழைக்கிறான்னு அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து செக் பண்ணும். அதுல ஒருத்தன் பாஸ் பண்ணாதான் தமிழ் சினிமா அவன் இழந்ததை எல்லாம் வெட்டிப்பா கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சு அழகு பார்க்கும். நிச்சயமா எஸ்கே ஜீவாவையும் அப்படி அழகு பார்க்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஜீவா இந்த மாதிரி வாங்க, நான் ஷூட் பண்ணுறேன். பேமெண்ட் பத்தின எதுவுமே பேசல, எதுவும் பேசல. வராது சித்தம் வராது, இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணலாம், இதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். சூப்பரா நினைச்சேன் போலீஸ் போலீஸ் பெரிய டிபார்ட்மெண்ட், அது அதெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்துட்டு பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கேன், நம்புங்க. ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, நீங்க நினைச்ச மாதிரி இந்த படத்தை வந்து நான் டெக்னிக்கலாம் நான் ரெடி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நம்பிக்கையில் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நேரம் ஈஸ்வரிய மகா பார்க்க போறோம், உங்க காலையில் ஒழுங்கு மன்னிப்பு கேட்டுறோம், கடமுடனே வாங்குறோம், மறுபடியும் இந்த படத்தை முதல் வந்து எடுக்கிறோம். இப்பதான் நான் சத்தியமா நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டார். அதுதான் அவரு ஆக சிறந்த கலைஞனுக்கு அழகுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து கூடி சீக்கிரம் பெரிய படம் பண்ணுவோம் அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க. நான் எப்ப பெரிய படம் பண்றேன் எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. பட் ஜீவன் வந்து சீக்கிரமா ஒரு பெரிய படம் பண்ணணும். அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் அவர்கிட்ட இருக்கு. நான் அடுத்தடுத்து பண்ற சினிமா முயற்சிகள்ல குறும்படங்களாகட்டும், பெரிய படங்களாகட்டும், எல்லா படங்களையும் அவர் என் கூட வந்து ஒர்க் பண்ணுவார்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில திரு எஸ் கே ஜீவா அவர்களை மேடைக்கு அனுப்புகிறேன். சென்னை கவர்மெண்ட் காலேஜில் தான், டிராயிங் காலேஜில் தான் படிச்சு முடிச்சேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க அப்பா வந்து போட்டோகிராஃபர், ஆல்ரெடி போட்டோகிராஃபர் வித் ஆர்டிஸ்ட். அதனால வந்துட்டு எனக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, ஏன்னா நான் லேர்ன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா சினிமாங்கிறது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தான், போட்டோகிராஃபி அந்த ஆர்ட்னா நான் ஈஸியா வந்துருக்கேன். பட் சினிமா எனக்கு ஃபர்ஸ்ட். எங்க மாமா கூட நான் கொஞ்ச நாளா அஸ்டண்டா இருந்தேன். எங்க மாமா ஊமை எழுதிகள் அரவிந்தராஜ்னு சொன்னேன் தெரியும் நினைக்கிறேன், அவங்கதான் எங்க மாமா.
ரொம்ப நாளா அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன், என்னால எதையுமே கத்துக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு நானா ஒவ்வொன்னா இறங்கினேன், ஒவ்வொரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேமரா மட்டும் தான் பிடிக்க வந்து பிராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு போட்டோ சிங்கிள் போட்டோ வந்து எல்லாராலையும் எடுக்க முடியும், ஆனா 24 ஃப்ரேம் வந்து டக்குன்னு போயிருந்த அது யாருக்குமே தெரியாது. அந்த ஃப்ரேமையும் அழகுப்படுத்தினதுக்காக மட்டும்தான் நான் லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். நான் முடிச்சது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான் அங்க முடிச்சேன். அதனால வந்து நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் கூப்பிடுவாங்க, நானும் போய் எடுத்துட்டு கொடுத்துட்டே இருப்பேன். பட் என்னால் அந்த பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கேன். நான் சத்யவேல் ஐயாவெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஏன்னா அவர் இத்தனை நாளா சினிமாவிலேயே இருக்க நம்மளும் இப்பதான் வர முடியும். அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு நம்மளால எத்தனை பேர்த்தாலும் அந்த கேரக்டர்லாம் முடிய முடியும்னு எனக்கு தெரியல. ராஜா, ராஜா வந்துட்டு எனக்கு ஒரு 8 வருஷமா பழக்கம். ஏன்னா நாங்க ஒரு ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு அவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆகிறோம். அவனை வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் படமே எடுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நாங்க ஒரு 15 படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தரம் வந்து இன்ட்ரோ ஆனாங்க. இன்ட்ரோ ஆனவங்க வந்து அப்படியே நிரந்தரமா யாரும் இல்லை. கடைசி வரை இருந்தவங்க வந்து லோகு, ராஜா, நான், அவ்வளவுதான். இந்த இது மட்டும்தான் நடந்துச்சு. அதான் நாங்க 3 பேர் சேர்ந்து பண்றதா இருந்தா 3 பேர் சேர்ந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சோம். டெக்னிக்கல் சைட்லாம் வந்து நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஸ்டோரி சைட்லாம் வந்து ராஜா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து ஆக்டிங் அவர் ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட்லாம் அவர் ஆக்டிங்ல தான் நான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன். அதுக்கப்புறமேட்டு பேப்பர் ஒர்க்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு எப்பத்தாலும். நாங்களாம் வந்து ஸ்பாட்ல போய் தான் வந்து எல்லாத்தையும் டைலாக்லாம் முடிவு பண்ணுவோம். ஆனா இவர் வந்து பேப்பர் ஒர்க் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லி முடிக்கும் போது அதுக்கப்புறமேட்டு பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சும் போது தான் தெரிஞ்சு இதுல வந்து இவ்வளவு ஒர்க் இருக்குதா அப்படின்னு. அது வந்து பேப்பர்ல இருக்கிறது நீ ஸ்கிரீன்ல கொண்டு வா, அது வரை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் எழுதந்து நான் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தேன்னா நீ ஏன்னா அவருக்கு தான் தெரியும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. இது ஒரு நாங்க அதிவேகம்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து ஸ்கிரிப்ட் வந்து நானும் லோகம் வந்துதான் வந்து ரெடி பண்ணது. பட் ஆனா ஒரு சின்ன சூழ்நிலையில ஒரு 3 வருஷமா நாங்க 2 பேர் பிரிஞ்சாதான் இருந்தோம். அப்புறம் 3 வருஷம் கழிச்சுதான் வந்து அவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. என்னட்ட நீ போன்ல கூட சொல்ல, இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயமே இல்ல, நேர்ல வாங்க அப்படின்னு சொன்ன. அடுத்த நாளே நான் என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நாங்க அந்த கார்த்தி ரூமுக்கு போனோம். கார்த்தி வந்துட்டு எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் பழக்கம். அவர் நைட் வந்து தாடியோட வந்திருந்தாரு, அடுத்த நாள் வந்து ஷேவ் பண்ணிட்டு வேற மாதிரி வந்துட்டாரு. அவர் வந்து சினிமாவுக்காக உழைக்கிறவர் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு பானு மேடம், அவங்க நான் நைட்ல தான் பார்த்தேன், பகல பார்க்க முடியல அதிகமா. அது வந்து லட்சுமிக்கா, அதுவும் ஃபர்ஸ்ட் பார்த்தது தான். அது ப்ரொடியூசர் மேடம், ப்ரொடியூசர் மேடம் பத்தி நான் சொல்லி ஆகணும். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் தான் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சினிமாவில ஏற்கனவே நிறைய பார்த்திருக்காங்க. அதனால நாம பதில் கரெக்டா சொல்லிட்டோம்னா அவங்க அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க, நாம அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டக்குன்னு முடிச்சிடலாம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அடுத்ததான் மேடையில் வந்து பேச போறவர் என்னோட செல்ல பிள்ளை. இவர் அவர் பார்க்கதான் ரொம்ப வயசான மாதிரி இருப்பாரு, ஆனா குழந்தை மாதிரி. ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் இருக்கு, அவனுக்கு வந்து ஒரு 60-70 வயசு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவர் எனக்கு கிடைக்கிறாரு. அவர் ஏஜுக்கும் அனுபவத்துக்கும் நானும் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா அவர் பார்க்காத சினிமாக்காரங்களா, அவர் வேலை செய்யாத இயக்குநர்களா, அவர் நடிக்காத படங்களா,
ஏதோ ஒரு சின்ன பையன் ஒரு குறும்படத்தை நடிக்க போவான் சார், அவ்வளோதான் மிஸ்டர் போடா அப்படின்னா நினைக்கல. டைரக்டர் சார், டைரக்டர் சார், ஓகே சார், ஓகே சார், டைரக்டர் சார், டைரக்டர் சார், எனக்கே வெக்கமா இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மரியாதை எல்லாம் எனக்கு கிடையாது, கலைக்கு, சினிமாக்கு, நடிப்புக்கு. முப்பது வயசு தொட்டால் நமக்கு மூட்டு வழி எடுத்துக்கிறது, மனசுக்கு என்ன வயசு, அப்படி சும்மா பிரிஸ்காவே இருக்காரு, சோர்ந்து போய் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கும். எனக்கு ஒரு சில டைம் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறோமோ, ஏன் இப்படி ஒரு வயசான ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து இப்படி வந்து என்ன பாதனையோட நினைச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு தம்மடிச்சுட்டு இருப்பாங்க. வருமா தூக்கிட்டு ஓடி சார் சார் சொல்லுங்க சார், என்ன போங்க சார் சொல்லுங்க, ஆமா ரெடி அப்படிம்பாங்க. சின்ன சிவாசி அவர் ரொம்ப அழகா எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தாரு. என்னெல்லாம் அவங்க மதிப்பான், அவர் மதிச்சாரு, ஃபர்ஸ்ட் அவர் மதிச்சாரு, நான் என்ன சொல்றேன்னு கவனிச்சாரு. அவ்வளவு அழகான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு, உண்மையா உழைச்சிருக்காரு, ரொம்ப நன்றிங்க. நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன், நன்றியே சொல்றேன். நான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான், எப்படி நான் மதிச்சிங்க நடிச்சிங்கன்னு ஒன்றும் புரியல. அன்பே போதுமா, எல்லாரும் அமௌண்ட் தேடி ஓடுறாங்க, நீங்க அன்பு தேடி ஓடுங்க. அன்பே போதும், எல்லாமே அதுவே இருக்கு. இத்தனை வருஷம் தெரியாமே போச்சு, இப்பதான் எனக்கு தெரியுது. அமௌண்ட் வேணாம் நண்பர்களே, அன்பு இருந்தா போதுங்கிறாரு. கைத்தட்டுமா மனுஷன் வராது, உள்ள வராது, பார்த்துட்டு பிளக்ஸ பாக்குறத அங்க போய் பார்த்துட்டாரு. கல்ல தண்ணி வந்துருச்சு, ஏன் அழுவீங்க என்னாச்சு அப்படிங்கிற. 40 வருஷம் போராட்டம், 40 வருஷம் போராட்டம், இப்பதான் போட்டணும் பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்தது, உங்க மறுபடியும் சந்திச்சது. இனிமேல் எப்ப நான் உங்களை பார்க்க போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. அடிக்கடி பாருங்க, சேலத்திலேயே குடி வந்துடுறீங்களா? இது சக்தியோட ஐயாவை மேடை கிடைக்கிறேன். மாலை வணக்கம். நான் சென்னையில் இருக்கும்போது தம்பி டைரக்டர் லோகநாதன் அந்த முறையில் என்னை வந்து விசாரிச்சு செஞ்சு தர தம்பி உங்களுக்கு ஆடிஷன் வைக்கணும்னாரு. ஓ வைக்கலாம், எப்ப வரீங்கன்னு கேட்டாரு. இப்பவே ரெடியா இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அவருடைய அங்கு என் உள் மனசுல பாஞ்சிருச்சு, அதனால நாளைக்கு இன்னைக்குங்கிறது வேணாம் அப்படின்ட்டு போனேன் அவர் ரூமுக்கு. போயிட்டு சின்ன சிச்சுவேஷன் ஒன்று சொன்னாரு, தன்னுடைய மகளே ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பங்கார பார்க்க முடியாத காட்சியை நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் ரொம்ப சிந்திச்சேன், சிந்திச்சு பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்தாச்சுன்னா ஒரு அப்பங்காருக்கு இந்த இதை சரிப்படுத்த முடியாதே. அந்த நிலைமையில இருக்கும் பொழுது என்ன பண்ணுனா டைரக்டர் ஒத்துக்குவாருன்னு சொல்லி நான் ஒரு ஆக்ஷனை செஞ்சு காமிச்சேன். எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஐயா நான் எத்தனையோ பேர் அட்டஸ்ட் பண்ணேன், ஆடிஷன் வச்சேன், நீங்க தயா அந்த கதையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாச்சு. நான் 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கிறேன், சிவஜனோட எல்லா ஆர்டிஸ்டோடையும் பண்ணிட்டேன். அப்ப ஆனா இப்ப உள்ள பெரிய ஒரு சீனை கொடுக்கறத வந்து நம்ம பெருசா மதிச்சு செய்யணும், கஷ்டப்படணும் அப்படிங்கறத நினைச்சு கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இந்த வந்திருக்காங்க, அந்த பொண்ணு என் பொண்ணான்னு நினைச்சுதான் அந்த கதையை நடிச்சு அப்பயே நினைச்சா. நமக்கு ஒரு பொண்ணு இருந்துருச்சா அப்படின்னு நினைக்கல, இதுதான் என் பொண்ணுங்கிறத நினைச்சு நான் செஞ்சேன். அது என்னுடைய விருப்பத்துக்கு செய்யலைங்க, தம்பி அழகா சொல்லி கொடுத்தா அது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிடலாம், ஆனா குரல்னு ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் படியேற முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. எல்லாருக்கும்
ஜீவா சார் இருக்காரு, அவரும் உண்மையில ரொம்ப அன்ப கடனாரு. அவர் ஒவ்வொரு சாட்டுக்கு வந்து ஐயா அப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, மெதுவாக நடக்கும். அதே மாதிரி கை தாண்டலாம், எனக்கு கையை கூட்டிக்கிட்டு தான் ஆய்வு பண்றதா. அந்த வகையில பேட்ட போனா ஐயாவுக்கு வந்துருக்கு, எல்லாரும் செஞ்சிருக்கீங்களா வேணாம் அந்த தம்பிக்கு. எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி யோகாலயா மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி முயற்சி எடுத்து நீங்களும் டைரக்டர் ஆகணும். வாழ்ந்தது கூட வாழக்கூடாது கூடங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு 70 வயசு, வாழ்ந்தது கூட வாழ்ந்துட்டேன், ஆனா வாழக்கூடாது கம்மியாயிருச்சு, கம்மி ஆயிரும் கூடிய சீக்கிரம். அதே மாதிரி நீங்க வாழ வேண்டிய வயசுகள்ல ஐயா மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயம் டைரக்டர் ஆகலாம், ஆர்டிஸ்ட் ஆகலாம், பெரிய லெவல்ல போகலாம்னு கூடி கேட்டு படைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி, உங்க ஆசீர்வாதம். நெருப்புறியா பாலத்தை கீழே கோவன் நதி ஓரத்துல எட்நெட்ல ஷூட்டு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நான் ஷார்ட் எடுக்க போறேன் அப்படின்னு நான் போய் சொல்றேன். இந்த ஏரியா ஜனங்களே பயப்பட்டாங்க, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் தம்பி, நீங்க டே டைம்ல எடுத்துட்டு நைட்டா கன்வென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் சொல்றா, அங்க ஓரமா உட்காந்து கீழே எடுத்துட்டு இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா எல்லா குறும்படங்கள் படங்கள் இதெல்லாம் வந்து அங்க வந்து நைட் ஷூட் பண்ணணும் அப்படின்னா யாரும் உள்ள வர மாட்டாங்க, நேரில் எடுத்துட்டு நான் நைட்டா மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது வந்து அந்த அக்கா ஞாபகம் சொல்றாங்க. பட்டு நான் வந்து கொஞ்சம் அடமன்ட்டேன், ரொம்ப அடமன்ட்டில்ல, இப்படிதான் பண்ணணும், இதுதான் கடைக்கு மரியாதை, இதுதான் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க, அப்படின்னு மாத்த முடியாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா நைட் 11 மணிக்கு ஒரு ஷாப் வைக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ல மெச்சாயிட்டாங்க. அப்புறம் நாங்க அவங்கள பாத்துக்கல, அவங்க தான் எங்களை பாத்துக்கிட்டாங்க. நடிச்சு கொடுத்தாங்க, ஒரு சில சீனும் ஒரு சில ஷார்ட் கொடுத்தாரு, ஒரு சில லொகேஷன்ஸ் எல்லாம் என்னால இப்படி பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி எதுவுமே சொல்லல. அவ்வளவு ஒரு மைண்ட் பெருசு அவங்களுக்கு, ஆக்சுவலா நான் அப்படின்னு நினைச்சேன். மைண்ட் ரொம்ப அந்த வட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அவங்க மேக்கப் அதிகமாக பண்ணுவாங்க, பட் அவங்க பேசுற வார்த்தைகள் தான் மேக்கப் இருக்காது, மனசுல என்ன இருக்கும் அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. அது உண்மையே நல்ல குவாலிட்டி. சின்ன பொண்ணு பாபு அவர்களை மேடை கிடைக்குது, விபச்சாரி பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த ஒரு சீன் கேட்கும் போது ஈசன் படத்துல வந்து அந்த சாம்பார் பத்தி நான் வந்தான சாங்க, அப்ப வந்து என்ன பேசியிருந்தாங்க சாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல சார் என் ஃப்ரெண்டு தான் முருகர் மேனேஜர், இல்ல பானு நல்ல கேரக்டர் நிப்பாங்க, இல்ல சார் என்னோட ஃபேமிலி பேர்ஸு பண்ணா தப்பாயிடும் அந்த சொல்லிட்டு தலைவிட்டேன். அடுத்தது அந்த படத்தை பார்த்த பிறகு நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா சினிமால வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கனவெல்லாம் வராங்க, ஏதாச்சும் ஒரு இதுல சாதிக்கணும்னு. ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வராங்கன்னா அவங்க சாதிக்கிறதுக்கு தான்,
எல்லாரும் வந்தாங்க, ஏதோ மூணு வேளை சாப்பிட்டாங்க போனாங்கன்னு சொல்லிட்டேல. திரைக்குள்ள வந்து இவங்க வந்து இவங்க தான் எங்களாவது காமிக்கிறாங்க, லைட் கேமரா ப்ரொடக்ஷன் யூனிட் இவங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க யாருன்னு தெரியாது சார். டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா எங்க குடும்பமே. இப்படி இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த பிள்ளைங்க வெளியில வர முடியுமா சொல்லுங்க? நாங்க வெளியே வர முடியாது. இல்லன்னா எங்க அங்கேயும் ஒரு பாணி எப்படி தெரிய முடியும் இந்த சேலத்துக்கு வந்தது முடியுமா சொல்லுங்க? ஆனா நான் அந்த கேரக்டர் பண்றதுக்கு வந்து பயங்கர யோசனை பண்ணேன். அப்புறம் இல்லக்கா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு சார். நான் சொன்னேன் இல்ல இருக்கட்டும் போன்லயே சொல்லுங்க, அதனால பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா உங்களை நேரில் பட்டாண்டோட இருக்கு பாருங்க ரொம்ப தூரம் பரவாயில்லக்கா நான் வரேன். சரி வாங்க. என்ன வந்த உடனே சொன்ன ஒரே வார்த்தை அக்கா உங்க ஸ்மைல் சூப்பர் அவுட்டு முடிஞ்சு போச்சு. உங்க ஸ்மைல் சூப்பரா இருக்கா, உங்க வீட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசணும். ஓகே பேசுப்பா அக்கா. இந்த மாதிரிக்கா ஒண்ணு இல்லக்கா, இந்த மாதிரி நின்று ஒருத்தனை பண்ணோம். சரி என்ன சேலரி அப்படி இப்படி கேட்டாரு. நாங்க 10 ரூபாய் வாங்க 15 ரூபாய் வாங்கியிருக்கேன். சரி 5000 கொடுங்க அக்கா பட்ஜெட்கா அது செய்யலாம். அப்புறம் அவர் பேசுன விதத்தை பார்த்து நான் சேலரிய என்ன கேட்கணும்னு நினைக்கல. அவர் என்ன கொடுத்தாரு கூட நான் பார்க்கல. எனக்கு என்ன லோக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை இருந்துச்சு. சினிமாக்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கற ஒரே வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா தெரியும் எல்லாருமே சினிமாக்காரங்க தான். என் தொழில் சுத்தமான தொழில் நான் சொல்லுவேன். ஏன்னா விருப்பப்பட்டதான் விபச்சாரி தான் பண்ணுவேன் என் படம். அத மாதிரி கரெக்ட் எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா இருக்காது. இவங்களே கதையை வச்சுக்கிறது ஏன் சொல்லுங்களேன். சினிமாவை அசிங்கப்படுத்துறதுக்கு இருக்காங்க, அது சேர்க்கடை தாங்க. அதுல காலு வச்சு எடுத்துட்டு வர்றது நம்மளோட இதுங்க. அதுக்கு சொல்லி உடம்பு பூஸ்ட் பண்ணும் அந்த சேர்க்கடையை தானே இன்னைக்கு குமாரிலையும் போறவங்கள சினிமா உண்மையா கலையை ரசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய விஷயம். இந்த மேடை சாதாரண மேடை கிடையாது. தம்பி வந்து உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் வார்த்தைகள் கூத்தப்பட்டாரு தன்னோட டக்குன்னு நான் கூத்தப்பட்டாருனாலே ஒரு டிராமா அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு அசையும் அவங்க கத்துக்காம வரவே முடியாது. நாம ஏமாத்தலாம் யாரோடாலும் அவங்களை ஏமாத்தவே முடியாது. அதே மாதிரி எனக்கு டைலாக் ஆயிரமும் அறிவு கொடுப்பாரு அப்படி இப்படி நினைச்சு ரொம்ப விவாக வந்தேன். அப்புறம் அக்கா ஒண்ணு இல்ல அக்கா உனக்கு அப்பலாம் ஒண்ணும் அப்படிலாம் இல்லப்பா நான் கதைக்குள்ளே வந்துட்டேன். இப்படி இருந்தாத்தான் அந்த இடத்துக்கு அது ஒரு அஃபெக்ஷனா இருக்கும். இல்லக்கா உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கூட தெரியாதுக்கா அப்படின்னா நீ என்ன வேணா சொல்லிக்கோ. நான் அந்த கேரக்டரால் மாறிட்டேன். நான் அது மாதிரி பண்றேன் சும்மா ஜஸ்ட் தான் அந்த ரெண்டு அப்படி ஒரு ஸ்மைல் பண்ற மாதிரி எனக்கு தெரியாது எதுவுமே சொன்ன விஷயம்தான். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த இடத்துல உண்மையாவே என்னால அங்க இது வேற ஏதாவது இருந்தா நிச்சயம் நான் பண்ணிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கொசுதா கொசு ஸ்மெல் ஸ்மெல் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப என்னடா இது வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் எனக்கு ஏன் நம்ம சாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம ஏசில உட்காந்துருக்கோம் கேரவால எல்லாத்திலயும் சார் பாலா சார் படத்துல கூட நடிச்சுட்டேங்க. ஆனா லோக சார் படத்துல நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஷோல்டர் தட்டி கொடுத்தாரு எல்லாருக்கும் அவர் அடி அடிச்சுட்டா இருக்காரு சொல்லிருக்க அடிச்சிருக்காரு ஆரத்தப்பட்டல ஃப்ரெண்ட் அடி வாங்கிருக்கா. எப்படி நடிச்சாரு எனக்கு ஹஸ்பண்டா நடிச்சவர் வந்து 40 டேக் வாங்கிட்டாரு வயசான ஒரு உடம்பு சில. நானு ஃபர்ஸ்ட் டேக் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு உண்மையாவே எனக்கு அப்படி யோசனை பண்றேன். எனக்கு 10 நிமிஷம் நான் நிக்கிறேன். 50 கொசுக்கும் என் கால கடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன கொசத்தை டக்குன்னு கேட்போம் 60 எப்படி இருக்கும் கொஞ்சம் தேன் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு என் காலை.
அந்த அசைங்க அவரை பிடிச்சிட்டு நான் கையை பிடிச்சிட்டு வந்து உள்ள அப்படின்னா அந்த மாதிரி எப்ப சொல்ல போறீங்க கடின்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சொன்ன ஒரு செகண்ட்ல என் கால் ரெண்டும் அப்படியே அழுக்கிது பாருங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு நான் படைய என்னுடைய நிலைமையில அந்த வரத்துக்கு. அப்ப சொன்ன அளவுக்கு உங்களால் பத்து நிமிஷம் நிக்க முடியலக்கா, நான் ரெண்டு நாள் படுத்து தூங்கினக்கா. ஒரு டைரக்ட்னா சும்மா துணியை கட்டிக்கிட்டாரு, ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டாரு, தானா பாத்துருக்கேன். மனப்பூர்வம் ஒரு ஷார்ட் பிலிம் இந்த அளவு பண்ணதை நான் லைஃப்ல பாத்துதே இருக்கேன். நானும் 12 வருஷமா இருக்க இந்த ஃபீல்டுல இந்த அளவுக்கு பண்ணி இந்த அளவுக்கு ஆனா சூப்பர் சொல்லப்படாது. டீம் ராஜா ஒருத்தரும் ஒரு பக்கம் பணமா வந்துருமா, ஆமா இங்கம்மா இங்கம்மா அங்கம்மா, வெரி நைஸ் நிஜமா நல்ல சூப்பர் டீம். ஒரு பாட்டில் தேங்காய் வாங்கி தடவிட்டேன். அந்த எரிச்சல நான் ஒரு மணி நேரம் ஆச்சு என்னால வெளியில வர்றதுக்கு. அக்கா சாரிக்கா சாரிக்கா ஆயிரமா கிடைச்ச தம்பி, பரவாயில்லப்பா அக்கா எடுத்துட்டு சொல்றாரு, நீ முடியாத சொல்லிருந்தா நான் எடுத்துக்க மாட்டேங்க. எவ்வளவு பெரிய ஆத்திரமா நீங்க முடியாது சொல்லிருந்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருப்பாங்க, பரவாயில்லக்கா உங்களால பண்ணலாம். ஆனா உண்மையாவே அன்னைக்கு நான் கஷ்டப்படுவோம் நினைக்கல, இன்னைக்கு நான் பெருமையா இங்க இருந்தது வருவோம். பெருமையா இருக்கேன் எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கேன். முப்பத்தி ராஜா படம் வந்துச்சு, 17 சீன் என்னோட சீன் நான் போறப்ப பெருமை பண்ணலங்க. தம்பி படத்துக்கு நடிச்சு தருவா போறேன் சொல்றப்ப கூட தம்பி டே என்னோட படம் வந்துருக்கா, பரவாயில்லக்கா நான் பாத்தேங்க சந்தோஷங்க. ஆனா உண்மை இல்லைங்க, ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு துறையில இருக்கவங்களுக்கும் அவங்க தெரியும். என் துறையில நான் இருக்கும்போது எவ்வளவு அனுபவம் கஷ்டங்கள் பத்தி எனக்கும் தெரியும். ஆனா இந்த படம் மட்டும் இல்ல, இது சாதாரணமான தம்பிக்கு இது பல மடங்கு ஆசிரியர், பல மடங்கு பேர் கொடுக்கணும். இது ஒரு டீமா செஞ்சிருக்காங்க. ஹீரோவா நடிச்ச தம்பியும் நல்லா இப்ப வரும்போது சென்னையில நாங்க வர்றோம், நாங்கெல்லாம் ரிசர்வேஷன் எல்லாம் பண்ண அதுவும் பர்த்தா தான் வருவோம், இதெல்லாம் வர மாட்டோம் அந்த மாதிரி ஆளு புரியுதுங்களா. இருந்தாலும் என் தம்பிக்காக நான் நிச்சயமா வரப்பா. இன்னைக்கு ஒரு ஷூட் காமெடி சொல்லுங்க யூடியூப் போற மாதிரி இருக்கேன் காஞ்சி, நான் இன்னைக்கு பண்ணியா அந்த பையன் சொல்ல என்னால முடியாதுப்பா. அவன் போன மாசம் எனக்கு டேட் வாங்கிட்டாங்க, நான் பொய்யா அக்கா பிளீஸ் அக்கா முடிஞ்ச அளவுக்கு பாருங்களா டைம் மாத்திக்கலாம். இல்லப்பா இது ஒண்ணு நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேற வச்சு பண்ணிக்கோ நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு இங்க அங்க பொய்யா ஆகணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ எல்லாருக்கும், ஐ லவ் யூ என்னோட சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நம்ம மேடைகளாம் ஏறி இருக்கோம், இவ்வளவு பேசிருக்கேன், ஆனா எனக்கு இந்த மேடை புதுசாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது சின்ன ஒரு கூட இதுவா இருக்கு, நான் நினைச்ச பெரிய டீமா இருக்க போகுது. ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய நம்ம பிரசாத் லாப்ல தான் பண்ணுவாங்க ஷார்ட் பிலிம் தான். சென்னையில பண்ணாம இந்த தம்பி இப்படி பண்ணாரு நினைச்சேன், உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இடத்துல நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அடுத்தது இந்த மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச போறது கவலையே தரவேனா ஜாஸ்தி பேச மாட்டேன், அமைதியான சென்னையில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நான் எப்ப சென்னை போனாலும் யார் வீட்லயும் யாரோட ரூம்லயும் நான் தங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை, நான் எப்ப எந்த வேலைக்காக சென்னை போனாலும் நேரா என் கால் வந்து கேள்வி எனக்கு ரெஸ்ட்டுக்கு போயிடுது. ஒரு அன்பான ஒரு மனசா இருந்தாங்க எனக்கு கேட்டுருக்கீங்கன்னா சொல்லிருக்காங்க. ரொம்ப நல்லா நல்லா தெரியும் கார்த்திக் ஆக்சுவலா
ரொம்ப மெச்சூர்டான பர்சன், அவரு வயசுக்கு மீறின மெச்சூர்டான அவர்கிட்ட பாக்குறேன். மெச்சூர்டுனா என்ன, எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது, எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க சிரிக்கூடாது அங்க சிரிக்கக்கூடாது, இதுதான் மெச்சூர் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்சர்வேஷன் தான் மிகப்பெரிய மெச்சூர். கத்துக்கிறது தான் ஆக சிறந்த மெச்சூர். ரொம்ப மெச்சூர்டான ஆளு. ஒரு சினிமாக்காரன் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த பார்த்தா ஒரு 12:30 எந்திரிச்சிருவோம் மதியம். அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிருவான், பார்த்துதான் அப்படி தெரியும். பட் அவன் மனசுல இருக்கிற அந்த பெயின் பிரஷர் எல்லாம் ரொம்ப அதிகம். நைட் ஆனா கண்டிப்பா தூக்கம் வராது. ஒவ்வொரு சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இளைஞனுக்கும் இரவு நேர தூக்கம் கிடையாது, தூங்க முடியாது. அவங்களா உடம்பே தானா கீழே விழுந்து தூங்கினா தான், அப்படி தூங்கினா மதியம் தான் எந்திரிக்க முடியும். ரொம்ப பிரஷர், அது அந்த பிரஷர் பெயினோடைய இத்தனை வருஷம் போராடிக்கிட்டு நிச்சயமா தமிழ் சினிமா தீருவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இந்த ஃபியூச்சர் கண்டிப்பா பெரிய பெரிய படங்கள்ல, பெரிய பெரிய கதாபாத்திரங்கள்ல, லீடிங் கேரக்டர்ஸ்ல கார்த்திக் நடிக்கணும். இன்னும் கொஞ்சம் மைக்கு போயிருக்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கிறேன், எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்றதோட போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா கெட் டுகெதர் மாதிரி பண்ணி பண்றது அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்டெப் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக இன்டர் பண்ணும்போதே இவர் தான் அவங்க படத்துல ஹீரோ பண்ணுவாங்க. செம்ம சந்தோஷமா இருக்கு. 5 நிமிஷம் தான் வந்தேன், மேலே ஹீரோ அவர் தான் பண்றது தெரியும். செம்ம சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக வந்தவங்க தான் அவங்க ஹீரோ. எனக்கே ரொம்ப சரியா இருக்கும், அவ்வளவுதான் நடிக்கவே இல்லை. 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்துக்கே இவர் போன் பண்ணாரு, பேஸ்புக்ல தான் என்ன பழக்கம் பண்ணாரு. போன் பண்ணி கதைலாம் சொல்ல ஓகேவா எல்லாம் கேட்டாரு. எல்லாம் கேட்டுட்டு எங்க அந்த கதையை சொன்னேன் டப்பால் ஓகே சொல்லிடணும் அப்படிங்கறதுக்காக அவர் கதை சொல்லலையான்னு தெரியல. அந்த கதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வந்தாரு வீட்டுல வந்து கதைலாம் சொல்லிடலாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா இதற்கு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், காசு கொடுத்து காசு வாங்கிட்டு தான் எல்லாம் போவாங்க. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேட்டாரு. அதுக்கு மாதிரி என்ன பண்ணிருக்கு, நீ எப்படி நடிப்ப, என்ன பண்ணுவ, எதுவுமே தெரியாது. எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல, நீ கொடுக்குறது கொடுங்க சொன்ன. அந்த அளவுக்கு அவங்களும் சொல்லி அவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிமா நிச்சயமா. சோ நீங்களும் ஐயா சூப்பரா பண்ணிருக்கீங்க, நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட உழைப்பு சொல்ல வேணா, சொல்ல வேண்டிய காலம் நிறைய இருக்கு. நம்ம போக வேண்டிய இது ஒரு ஸ்டார்டிங் தொடக்கமா தான் பாக்குறோம். இன்னும் பெரிய பெரிய முறைகள் நிறைய இருக்கு, கண்டிப்பா ரீச் ஆவாரு பார்ப்போம். இப்ப எல்லாம் சீக்கிரம் படத்தை பார்த்துட்டு உங்களை ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. சொன்ன சீக்கிரம் முடிச்சிருவாரு. சொன்னாலும் சீக்கிரம் முடிச்சியா சொன்னதான் முடிச்சாரு. அடுத்ததா மேடைக்கு வர போறோம். ரீசெண்டா தீண்டாது அப்படிங்கிற ஒரு குறும்படம் இணையத்துல பல பேரால பார்க்கப்பட்டு பல பாராட்டுகளை பெற்ற படம். அந்த படம் வந்து என்னுடைய நண்பர் வந்து அதனுடைய காணொலி நிக்க வந்து எனக்கு அனுப்புறாரு. பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப சீரியஸான கேரக்டர், அது மெச்சூர்டான கேரக்டர். அவ்வளவு அற்புதமா அந்த பொண்ணு நடிச்சிருந்தது. எல்லாரும் அந்த பொண்ணை பாராட்டிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு மட்டும் பாராட்ட தோணுங்க, பெருசா ஒரு சந்தேகம், இந்த பொண்ணு எப்படி இந்த கேரக்டர் நல்லா நடிச்சது, ஒரு இடத்துல நிக்காது, சொன்ன பேச்சு கேட்காது, எப்படி இது சாத்தியம் வச்சு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்டேன், நீ தான் நடிச்சியா நினைச்சு தான் போட்டியா அப்படின்னு. அவங்க தான் நடிச்சிருக்காங்க. பொதுவாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய நடிகைகளாக வரவங்க ஒரு கட்டத்தை வந்து தாண்டினா தான் அந்த வெற்றியை பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என் சிற்றர்கள் கேட்டேன் சொல்றேன்.
இது வந்து ஒரு கதாபாத்திரம், நான் வந்து ஒரு நடிகை நடிக்கிறது எனக்கு தொழில், நான் எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்க நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தோட தன்மையோ தாக்கமோ என்னுடைய பர்சனல் லைஃப்ல எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு துணிஞ்சு நடிப்பாங்க. அந்த துணிச்சல் தான் அவங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை. அந்த துணிச்சல் வந்து இந்த பொண்ணுகிட்ட நிறையவே இருக்கு. தமிழ் சினிமாவில் நல்ல நடிகை அப்படின்னு பேர் வாங்க அளவுக்கு இந்த பொண்ணு வரணும்னு நான் மனசார வாழ்த்தி செல்வி ரஷ்மிகா அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அதிகமா பேசினா நல்லா இருக்காரு. எப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். என்னோட முதல் மேடை இது. எல்லாருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். பல தடைகளை தாண்டி வெற்றியை தொடுன்ற ஒரு நம்பிக்கையில லில்லி உங்களை வந்து அடைஞ்சிருக்கா. இதுக்கான ஒரு ரிசல்ட் நீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ லோகநாதன் அண்ணா, தேங்க்யூ சோ மச். அப்புறம் இதுக்காக கஷ்டப்பட்ட டீம் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சோ மச். நம்ம கடந்து போயிருக்கோம் அது எப்ப வந்து எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் நிச்சயமா இந்த மாலை நேரம் உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சோ கொஞ்சம் காத்துருங்க. கொஞ்சம் காத்துருங்க, சீக்கிரமா படம் ஸ்கிரீனிங் ஆயிடும். நாட் லீஸ்ட் பழைய படம் தலைவரோட சொல்லுவாங்க. இறுதியா இந்த மேடைக்கு வந்து பேச போறவங்க இந்த குறும்படத்தோட கதாநாயகி. இந்த படத்துல மட்டும் உங்க கதாநாயகி இல்லை, அவங்களுடைய ரியல் லைஃப் சொல்லிடுறோம் கதாநாயகி. இவ்வளவு பெயின்ஃபுல்லான நூல் அது. உண்மையாவே அப்படி இருக்கிறவங்க தான் நடிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். 3 வருஷம் போராட்டம், 3 வருஷம் ரிசர்ச், 3 வருஷம் தேடல், அது எல்லாத்தையும் ஒரே கேரக்டர்ல வச்சேன். அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு கட்டிக்கலான ஒரு ஸ்கிரிப்ட சொல்றேன், கேட்டவங்க உண்மைதானே சொல்ற, தர்மம் சொல்ற, நீ போய் சொல்லல, நான் நடிச்சு தரேன். சபாபட்டியில வெளி கொலுசு பண்றதுதான் அவங்க வேலை. தான் ஒரு மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் அவங்க மனசு நிறைய இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தோலை போட்டு நான் சாப்பிடுற சாப்பாடு என்னோட உழைப்புல இருந்தா வரணும், வைராக்கியமா வாழ்ந்துட்டு வரணும். திருப்பின அரசியல் வாதிகளும் அவங்க பார்த்து கத்துக்கணும். போல்டான பெண்மணி, ரொம்ப பிடிக்கணும், ரொம்ப போல்டான பெண்மணி. எந்த அளவுக்கு போல்டானா, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஓரளவுக்கு படிக்க வச்சு சீர்சனத்தை செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி அழகு பார்த்த பெண்மணி. அவங்க இவங்க எல்லாமே லில்லி லில்லிங்க, நீ சொல்லுங்க கூட சொல்லுங்க ஒரு லில்லிங்க. அவங்க பேர் லில்லி கிடையாது, அவங்க பேர் எஸ்ராமா கட்டாங்க. ரொம்ப நன்றி சொல்லல இந்த மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேன் நான் யார் என்னன்னா உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியுமா உங்களுக்கு நான் யாரும் முழுசா என் பொண்டாட்டியே தெரியாது.
சரி வரோம் போறோம் பரதேசங்கள் இங்க சுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். நீங்க வந்தது ஏன்னா சினிமா பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா எனக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. கத்துக்கிட்டா இருக்க போறோம், சாகர வரி கத்துக்கிட்டா இருக்க போறோம். நீங்க நம்பி வந்தீங்க பாத்தீங்கன்னா சென்னைக்கு சரியாப்பட்ட சிலம்ல குடிசை வீட்டுல மழை ஊத்துது, குடிசுக்குள் ஒரு மலை கொசு படகம் எதுவுமே வச்சுக்காம நடிச்சு கொடுத்தீங்க. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகைக்கு கூட அவங்க நடிச்சு தர மாட்டாங்க. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்கணும், அப்படியே சந்தோஷமா சிரிச்சு முகத்தோட இருக்கணும். அதுதான் வேற ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஹைவே கிட்ட சொன்னதேதான், மூணு நாள் வந்தேன், ஒரு ஹைவேஸ்ல பார்த்தேன், டக்குனு வண்டி திருப்பினேன், உங்கள்கிட்ட பேசணுங்க, உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க வீட்டு அழகிட்ட பேசினேன், கதையை சொல்றேன், பிராக்டிஸ் சொல்ற ஒரு பத்து நாள் உயிர் எடுத்தேன். அப்படின்னா இல்லையா, ரொம்ப நன்றிகள், ரொம்ப நன்றி. ஈவெண்டோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ நான் பேசி இறங்கணும்னே ஷார்ட்லி இந்த ஸ்கிரீனிங் ஆயிடும். ஈவெண்டோட ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், ஒரு மூன்று சம்பவங்களின் தாக்கம், அந்த தாக்கத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த லில்லியும் இந்த கதையும் கதை கலந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்னப்பா அந்த சம்பவம் அப்படின்னா, சம்பவம் நம்பர் ஒன், என்னுடைய நண்பன் இளங்கோ திருச்சி செம்பட்டி ஏரியாவை சேர்ந்தவன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், யார்கிட்டையும் அடைந்து பேச மாட்டான், யார் மனசையும் மோகடிக்க மாட்டான், நிறைய பேருக்கு உதவி செய்வான், தான் உண்மையே தன்னோட வேலை ஒன்று இருப்பான், தண்ணியை தம்மியை சிகரெட்டுன்னு எந்த கட்டுப்பழக்கமும் இல்லை, உண்மையை சொல்லப்போனா என்னோட ரொம்ப நல்லவன். அப்பேற்பட்ட அந்த ஒரு நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அவருடைய ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிற ஒரு பெரிய பிக்ஷாட், ஒரு பணக்காரர் ஒருத்தர் தன்னோட ரெண்டாவது பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முன் வராரு. ஆரம்பத்துல தயங்கின இந்த இளங்கோவோட அப்பா அம்மா தன்னோட மகனுக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அமைய போகுது, நாமே கல்யாணம் நினைச்சு குழப்பிக்கிட்டு ஒரு தடுப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடறாங்க. நடக்க போற விபரீதம் தெரியாமையே எங்களுக்கும் தெரியல. கல்யாண டேட்டு பிக்ஸ் ஆனதுதான் மிச்சம், இங்க போ அங்க வா, அங்க போ இங்க போ, ஆந்திரா போ, கனடா போ, கேரளா போ, அங்கேயே பிசினஸ் பார்ட்னர் என்னோட கொலிக்கு இருக்கிறேன், சொந்தக்காரங்க கூட படிச்சவங்க கல்யாணம் பண்றதா, அப்புறம் நீங்க போய் பத்திரிகை வச்சாலும் எனக்கு கௌரவம், அந்த கௌரவத்துக்காக மரியாதைன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டி பத்திரிகை வச்சாங்க. நீங்க இப்போ நம்ம எல்லாம் கேட்க போனோம், ஏடா கல்யாணம் செலவு நல்லா வேலை செய்ய முடியாது, அழைச்சல் கொடுத்துட்டாங்க பெரிய அழிஞ்சு அழிஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பேஷண்ட் ஆயிட்டான். கல்யாண மனநிலையில அவன் நாற்பது பயங்கரமான ஃபீவர், வீட்டுக்காரங்க என் நண்பனையும் கல்யாணம் பண்ண பொண்ணையும் கூப்பிட்டு போறாங்க. அங்க போனோம்னா பெரிய மனுஷங்க, அந்த கல்யாணத்தை முன்னு நடத்தினவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுல பஞ்சாயத்து ஆரம்பிங்க, அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இனிமே இந்த பையன் கூட என்னால வாழ முடியாது, ஏன்னா ஒரு ஆம்பளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. தாய் தகப்ப முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுருக்கேன்னு என் நண்பன் வந்து கூனி குறுகி தழுவி புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தவன் தூக்கு போட்டுக்கிட்டான், செத்துட்டான், இறந்துட்டான் என் நண்பன். நிறைய கோபம் வந்தது அந்த பொண்ணு மேல, சொல்ல போனா அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் முறைய வச்சான். அவ்வளவு கோபம் வந்தது, என்ன புரியுது இது, ஒரு நாள்ல அந்த பையனை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும், ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த மாதிரி ஒரு அனுபவம்,
எப்ப நான் திருச்சி போய் போன் பண்ணாலும் ஒரு மச்சம் சொல்லிட்டு ஓடி வர என் நண்பன் இன்னைக்கு இல்லையே. எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு யோசிச்சு 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 எஸ் இந்த செக்ஸ் தான் பிரச்சனை, செக்ஸ் தான் இந்த பிரச்சனை. கரை நல்லதுங்கிற மாதிரி செக்ஸும் நல்லதுதான், பட் அதோட பார்வை அணுகுமுறை வந்து இங்க ரொம்ப மோசமா இருக்கு. நண்பர்களே நல்லா நினைச்சு பாருங்க, இங்க நடக்கிற பெரிய பெரிய கிரைமுக்கு பின்னாடி நேரடியாகவும் மறைமுகமாகவும் செக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கும், கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கும். நண்பன் போயிட்டான் இறந்துட்டான் கூட வருவோம்னா சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. நான் அந்த காலகட்டத்தை தாண்டி வந்துட்டாலும் அந்த தாக்கத்தை வீட்டு என்னால தாண்டி வர முடியல. சம்பவம் நம்பர் ரெண்டு, ஒரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியா கூடி போவேன், அது எந்த ஏரியான்னு சொல்ல வரக்கூடாது. ஒரு டாக்டர் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சி இருக்கு, ஒரு சின்ன கிளினிக்கை தட்டி தூங்குறாரு, ரெண்டு மூணு ஃபோன் கட்டுறாரு, கைராசியான டாக்டர் பேரு வாங்குறாரு, பேர் என் புகழும் பணம் சம்பாதிக்கும் நல்ல பேரு கௌரவம் எல்லாமே வந்து சூப்பரா வாழ்ந்துட்டு ஒரு நாள் அவங்க ஒயிட்டு அவங்க வீட்டு காரணம் போயிடுச்சு. வெளியூர்ல தங்கி ஹாஸ்பிட்டல் படிக்கிற பொண்ணு சொல்லிச்சுனா ஊருக்கு வர மாட்டேன். எந்த ஊர்ல கௌரவமா அந்தஸ்தா சந்தோஷமா கெத்தா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதே ஊர்ல அந்த ஊர் ஜனங்களோட கேவலமான பார்வைக்கு ஆளாகி மிகுந்த மனவளச்சலாகி எம்டி இன்ஜெக்ஷன் ஏற்றுட்டு செத்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட சொசைட்டி. இங்க என்ன பிரச்சனை? செக்ஸ் தான் பிரச்சனை. தயவு செஞ்சு குழந்தைகள் 12 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த ஸ்பீச்சையும் அந்த ஷார்ட் ஃபிலிமையும் அவாய்ட் பண்ணிருங்க. நடந்தது கேவலம் கள்ளக்காரனுக்காக தான் பெத்த குழந்தைகளே மாத விடை மாத்திரையை வாங்கி கொடுத்து கொள்றாங்க. அது ஒரு குழந்தை செத்துருது, ஒரு குழந்தைக்கு பாதி வீடுதான் போயிருந்து சொல்லி கழுத்த நேர்ச்சி கொண்டுட்டு போறாங்க அந்த பொம்பளை. ஒரு வழியாயிரம் மலையில் நின்று போய் நான் பொறுமையா தான் இருந்தேன். கடைசியா அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்க மனசுல போய் பெரிய பாருங்கிட்ட ஜாக்கெட்டை இறக்கி வச்சிருந்தேன், நான் சுமந்துக்கிறேன், நீ இறக்கி வச்சிருக்கேன், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னாரு. அப்ப அந்த வயதான செக்யூரிட்டி சொன்ன ஒரு சம்பவம் தான் இன்னும் ரொம்ப யோசிக்கிறேன். மகள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி நான் பேசணும்னா படத்துல
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி எங்களால் முடியல. ஒரு கல்யாணம் பண்ணணும், பட் கல்யாணம் பண்ணணும் சோர்ஸும் சமுதாய கட்டமைப்பும் இந்த சொசைட்டியில கிடையாது. இதுக்கு மேலே இந்த உடம்புல இந்த உயிர் வச்சு நான் என்ன பண்ணேன், செத்து போன லாரிகள போய் விழுந்தேன், அதெல்லாம் டிரைவர் என்ன போட்டு அடிச்சான்ட்டாரு. ஒரு தந்தை தன்னோட பெற்ற மகளை பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்துல பார்த்துட்டு அதனுடைய வெளிப்பாடா இது எங்க போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அந்த மனுஷன் சொன்னாரு பாத்தீங்களா, அன்னைக்கு அவர் நைட்டு மூணு வரை தூங்கி இருப்பாரு, அந்த நைட்ல இருந்து நான் இந்த நைட் வரைக்கும் தூங்கல. நண்பர்களே, நான் கூத்துப்பட்டிக்கு போனேன், சினிமாவை படித்தேன், பயன்பட்ட படித்தேன், நேர்மையா இருக்க உண்மையா உனக்கு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுல வந்து லில்லி வந்து பெஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதுதான் இருக்கும் நினைச்சேன். இதுதான் நான் பண்ணணும், எஸ் இதுதான் நான் பண்ணணும். சரி, இப்பவும் பெரிய குளோபலான ஒரு கண்டென்ட் வந்து சொல்றோம், சாதாரணமா சொல்லுவாங்க வந்து சேம் கிடையாது, ஜனங்களை போய் ரீச் ஆகாது, ஏதோ மொக்க குடும்பம் போயிடும், வீட்டு படம் போவோம், செக்ஸ் பண்ண போயிடும் சொல்லிட்டு போயிடும். பத்து மொழிகள்ல கிட்டத்தட்ட ஒரு பாரம் கொடி ரேஞ்சு பிளான் பண்ணியிருந்த ஸ்கிரிப்ட் இது, ஷார்ட் பிலிம் மல்டி லாங்குவேஜ் ஸ்கிரிப்டா இருக்கும் நான் எழுதி வச்சிருந்தேன். அதுக்கு உண்டான காத்திருப்பு அந்த அலைச்சல் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மூன்று வருடம் நான் செலவிடுறேன். மூன்று வருடம் நான் சும்மா இல்ல, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய முன்னூறு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு ஹோமா தேடி தேடி போய் குடிச்சு நான் செஞ்சேன். ராஜா சொன்ன மாதிரி எனக்கு டைம் தான் கிடையாது, எனக்கு இருக்கிறவங்க நான் புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் சின்சியரா இருக்காது நான் உழைச்சிருக்கேன். முன்னூறு மாற்றுத்திறனாளிகள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன், உங்களோட அறிவு இருக்கா, எனக்கு ஏதோ சோர்ஸ் இருக்கா, சட்டங்கள்ல வழி இருக்கா, உங்க வீட்டாளர்கள் பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது 20-30 பேர் இதை பத்தி நான் பேச விரும்பலன்ட்டாங்க. எஸ் எல்லாருமே பணக்காரங்க, படிச்சவங்க, குடும்ப கட்டமைப்பு அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு, அது பெருசா தெரியல. மேஜர் மெஜாரிட்டி 200 மாற்றுத்திறனாளிகள் சொன்னது எல்லாமே உண்மை, சத்தியம், இதுதான் உண்மை, இது மாதிரி உங்களுக்கு தோணுது, இது உங்களுக்கு தேவைப்படுது, இந்த வீட்லயோ இந்த சமுதாயத்திலயோ இந்த சொசைட்டிலயோ இந்த கவர்மெண்ட்டோ இதை பத்தி உங்கள்கிட்ட கண்டுக்கிறதே இல்லைன்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் எல்பிஜி சிலிண்டர் மாதிரியோ 20 கிலோ அரிசி மூட்டை மாதிரியோ தான் மாற்றுத்திறனாளிகள் ஓரமா இருக்காங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நம்ம கடந்து போயிருவோம். மெயின் பிரச்சனை இதுதான், இந்த செக்ஸ் தான் பிரச்சனை, இந்த செக்ஸ் தான் பிரச்சனை. ஓகே, இங்க நான் சந்திச்ச அந்த செக்யூரிட்டியோட பொண்ணுக்கு வந்து இந்த பிரச்சனை, நான் ரிசர்ச்சுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேடி அலைஞ்சி எல்லாம் கலெக்ட் பண்ண பாத்தீங்களா, இந்த 200 மாற்றுத்திறனாளிக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஓகே, இவங்களுக்கு கிடைக்கல, வேற யாருக்கு இங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்மளுடைய நான் பெரிய ரிசர்ச் பண்ணேன், பெரிய பெரிய ரிசர்ச் பண்ண, நல்ல நல்ல பெரிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது தெரிஞ்சிருந்தாலும் மறந்துருக்கலாம், இது ஒரு நினைவூட்டலை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தலைசிறந்த மேலை நாடுகள் பல நாடுகள் வந்து இந்த மாற்றுத்திறனாளி பெண்களை முதற்கணிகளை நாம ட்ரீட் பண்ற மாதிரி பண்றதில்ல. ஒரு வீட்டுல ஒரு மாற்றுத்திறனாளியா ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அது அந்த வீட்டின் குழந்தை இல்லை, அது அந்த நாட்டின் குழந்தை. அடாப்ட் பண்ணிக்கலாம், கத்தெடுத்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு அப்ப ஒரு குறை எடுக்க குறை இருக்கவே தெரியாத அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே அங்க நிக்கிறான் இல்லையா அப்படின்னு நண்பர்களே, வந்து சட்டத்துல சலுகைகள் நம்பாதீங்க, அந்த சலுகைகளே சட்டமாக்கப்பட்டது. பசிக்குது சோறு கிடைக்கணும், ஒரு பேப்பர் எழுதி சட்டம் போட்டாலும் அவனுக்கு பசி தீர்க்காது. இந்த சட்டத்து மூலியமா அவனுக்கு போய் சோறு கிடைக்கணும், உனக்கு கிடைச்சா உனக்கு பக்கத்துல இருக்கணும் கிடைக்கணும், அதுதான் சட்டம். அதுதான் அதுதான் மனித உரிமையோட ஒரு வெளிப்பாடா இருக்கும், காப்பாற்றுவதா இருக்கும். அவங்க செய்யணும், எஸ் அந்த மாற்றுத்திறனாளிய கல்யாணம் பண்ணி விரும்புறான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து அரசு வேலை, வீடு,
டிரான்ஸ்போர்ட்க்கு காரு சகல வசதிகளும் சலுகைகளும் முறைப்படி சட்டமாக்கி கொடுக்கறாங்க. அதோட முன்னாடி கண்டிப்பா அதோட நிக்கல. கவுன்சிலிங் ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் மூணு கவுன்சிலிங் வர சொல்றோம். அந்த மாற்றுத்தன்னுடைய பெண்மணிய அந்த மூணு கவுன்சிலிங்லயும் ஓகே இப்ப இந்த கல்யாணம் பண்ணுவோம், ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ரோல பண்றான், இன்னொரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த திருமண பந்தம் தொடரும். எங்கேயாவது பிசுற அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவன் வந்து சலுகைகளுக்கு ஆசைப்பட்டதை அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒரு ஹஸ்பண்டா அவனோட ரோல் செய்யறது நல்லா பார்த்துக்கிறது இல்ல, இல்ல குடும்பப்படுத்தலாம் அப்படின்னு அந்த பொண்ணு எதுவும் சொல்லிடுச்சுன்னா உடனே விவாகரத்து உடனே முக்கியத்துவம் கொடுத்து விவாகரத்து. அதுவும் என்ன தெரியும் தெரியுமா, கண்டிப்பா கிடையாது. அவனுடைய பார்வை எந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டுலாம் விட்டுற மாட்டான். மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பெண்மையை தயார்படுத்தலாம். மறுமணத்துக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது, மறுமணம் பண்ணி வைக்கிறோம். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு நல்லா தெரியுது, கரெக்டா ஃபாலோ பண்றான். பட் நாம என்ன பண்றோம், இங்க என்ன பண்றாங்க, கரப்பாம்பூச்சியை கொள்ற ஸ்பிரேல இருந்து கக்கூஸ் கொள்ற ஆசிட் வரைக்கும் மேலை நாடுகளை பார்த்து காப்பி படிக்கிற நாம இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சது பாக்குறோமா? கண்டிப்பா இல்ல. சட்ட திருத்தம் வேணும். எங்கேயோ இருக்கிற ஒரு வெள்ளக்காரிச்சிக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா இங்க இருக்கிற என்னோட அக்கா தங்கைகளுக்கும் அது கிடைக்கணும். அவங்க ஒதுக்கிட கூடாது, அவங்க ஒதுக்க முடியாது. அவங்களும் மனித உரிமை வந்தாங்க, நமக்கு என்ன தேவையோ அதுவும் அவங்களுக்கு தேவைப்படும். அதை கொடுக்கணும், கொடுக்க கூட வரணும், கட்டமைப்பை மாத்தணும். எஸ், இது வந்து மாற்று திறனாளிகளோட உடல் தேவை குடும்ப கட்டமைப்பு இதை பத்தி பேசுற படம் லில்லி டாக்டர் சொல்லியிருக்கும். நான் சொல்ல வரல, சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். கொண்டாடத்துல ஸ்கிரீனிங் ஆகும், நீங்களாம் பாருங்க. நிறைகள் ஏதாவது இருந்தா மனசார பாராட்டுங்க, அதை நான் அடுத்தடுத்து செய்யற வேலைகள்ல இன்னும் ஊக்கத்தோடு உழைக்க உதவும். குறைகள் ஏதாவது இருந்தாலும் ஓப்பனா போல்டா சொல்லுங்க, அதுக்குண்டான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. அடுத்தடுத்து நான் பண்ற வேலைகள் அதை திருத்திக்க முயற்சி பண்றேன். கேள்விகள் ஏதாவது இருந்தால் தாராளமா கேளுங்க, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நன்றி. நீங்க தான் எனக்கு கிடைச்ச முதல் ஆடியன்ஸ். நீங்க கைத்தட்டின சத்தம் தான் என்ன இன்னும் ரொம்ப தூரம் உழைக்க போகுது. நன்றி நண்பர்களே, நன்றி. நான் வந்து ராஜாவோட ஃப்ரெண்டு, நானு இந்த கடையை நான் பார்த்தேன். அவர் சொன்னாரு இந்த செக்யூரிட்டி பேசினவன அந்த மரத்தை உருட்டி இறக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவருடைய மரத்தை எங்க எல்லாத்துக்கிட்டையும் இறக்கி வச்சுட்டாரு. பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கறதுல கண்டிப்பா வந்து போடணும் அப்படின்றது இருக்கு.
இதோன்னா உணர்ச்சிகளை வந்து சரியான வகையில அவங்க பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து தெளிவா அவர் வந்து கொண்டு வந்திருந்தாரு. அந்த தாக்கத்தை வந்து மனசுல வந்து அதை வந்து பதிய வச்சாரு எங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி இவர்கிட்ட இறக்கி வச்சாரு, அவர் வந்து இப்ப நம்ம கிட்ட எல்லாத்திட்டையும் இறக்கி வச்சுட்டாரு. அப்படிங்கும் போது அந்த தாக்கம் எவ்வளவு நாள் இருக்கு போகுது என்னுடைய மைண்ட்ல என்னுடைய மனசுல இருக்கோன்னு தெரியல. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ படத்தோட கான்செப்ட் ரொம்ப இது, பட் நெகட்டிவ் பண்ணதுல கொஞ்சம் லேகிங் இருக்குமா? மனிதர்கள் லொகேஷன் செஞ்சு அமைச்சு வராது. ஐயோ ஒரு சினிமாக்காரன் ஏதோ ஒரு காரணமாக சொல்லக்கூடாது, பட் உண்மையை சொல்லிதான் ஆகணும். இதுதான் இருந்தது எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன கிரவுண்ட். இது இறங்கி அடிக்கிற ஸ்கிரிப்ட் கிடையாது. சொன்ன டெக்னிக்கல் லாங் ஷாட், ஈங்கிலீஷ் ஷாட், ஷோல்டர் ஷாட், ஹை ஆங்கிள், லோ ஆங்கிள், க்ளோஸ் அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப், ஐயோ எனக்கு தெரியும் ஷார்ட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியும். பட் இந்த கதையில அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி போய் யோசிச்சு அப்படின்னா, ஒன்னும் சிம்பிள், ரெண்டு பேர் தெரியும் அவ்வளவுதான் ஷார்ட், அவ்வளவுதான் ஷார்ட். இங்க போய் வந்து ஒரு ஃபிளைட் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு பந்தா காட்டிக்கலாம் இருக்கு, அது ஒரு வேற கிரவுண்ட். இது வந்து நாட் எ கமர்ஷியல் ஃபிலிம், இட் இஸ் எ ஆர்ட் ஃபிலிம், இண்டிபெண்டன்ட் மூவி. ஓகே, இண்டிபெண்டன்ட் மூவி. இது வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது, புரியுதா புரியலையாங்கிறது அங்க பேச்சா இருந்தது. நீங்க தட்டின கை தட்டலையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் நம்புறேன். சோ நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி பிரதர், சூப்பரா கேட்டீங்க. வேற நிறைய கேளுங்க, வேற நிறைய பேச முடியும். அது இறங்கி எடுக்கிற ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடியா இருக்கு, நெக்ஸ்ட் தான் நான் பண்ண போறேன். இது வந்து சம்பவங்களின் கோவைன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டேன். நான் அடுத்து பண்ண போறது ரொம்ப சிம்பிள் லைன் தான். பேசாதவன் பேசினா என்ன நடக்கும், அடிக்காதவன் திருப்பி அடிச்சா என்ன நடக்கும், அதுதான் கான்செப்ட், அதுதான் கண்டென்ட். நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போறேன். அண்ட் இந்த இடத்துல என்னுடைய அடுத்த கதாநாயகனை வந்து இந்த இடத்த அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சுரேஷ் இவர் வச்சு நான் பண்ண போறேன். இவர் வந்து ஒரு ஏசி மெக்கானிக், தினமணியை சேர்ந்தவர். சினிமா வந்து காசு கொடுத்து தியேட்டர் போய் அடிச்சு தூக்கி கிளம்புறது நாள், தீவிரமான தன ரசிகன், தளபதி ரெண்டு பேரும் சேர்றோம். அது இறங்கி அடிக்கிற ஸ்கிரிப்டா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டாங்க நண்பர் ஏன் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து டீட்டெயிலா ஒர்க் பண்ண போறோம், டீட்டெயிலா ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயில்டு ஷார்ட் ஃபிலிமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். என்ன நீங்க நம்பலாம். தேங்க்யூ சுரேஷ்.